This video is brought to you by audiobook. கிஷோர் கள்ளத்தனமாக தன்னிடம் விஷயத்தை புரட்ட வந்த காமேஷின் உடலில் உயிரை பலிவாங்கும் ஒரு காயம் இருப்பதை கண்டுபிடிக்கிறான். அதை பூரணமாக குணமடைய செய்வதாக சொல்லி அவனிடம் பெரிய தொகையை கேட்கிறான். அந்த விஷயம் முடிந்த பிறகு கிஷோருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. யாரிடமிருந்து என்று எடுத்து பார்க்கிறான். ஜூலி, அமிர்தா முரளியின் பிஏ தான் அழைத்திருந்தாள். ஹலோ கிஷோர், இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை போச்சு. காட்டில் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்த லேபுக்குள்ள திடீர்னு தீ பிடிச்சி போச்சு. எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாரும் உடனே வெளியே ஓடி வந்துட்டோம். நானும் பெரும்பாலான டீமும் வெளியே தப்பிச்சிட்டோம். யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அமிர்தா முரளி மட்டும் மேலே மாட்டிக்கிட்டு இருக்கா. இங்கே படிக்கட்டு மரத்தால் செஞ்சது. அது சீக்கிரம் தீ பிடிச்சி போச்சு. எல்லாரையும் காப்பாற்றி அனுப்பிட்டு இருந்தா அமிர்தா. ஆனால் அவள் இறங்கி வர்றதுக்கு இப்போ வழி இல்லாமல் இருக்கு. அவள் ஜன்னல் வழியாக குதிக்க போறா. ஆனால் ரொம்ப பெரிய உயரமாக இருக்கு. 4வது ஃப்ளோரில் இருக்கா. குதிச்சிட்டானா கீழே விழுந்து ஏதாவது அடிபட்டுற போதுன்னு பயமாக இருக்கு என்றாள் ஜூலி. கிஷோர் இத்தனை பெரிய விஷயத்தை அசால்ட்டாக சொல்லி கொண்டிருக்கும் அவள் மீது கோபம்தான் வந்தது. இப்பைத்தியம், அறிவிருக்கா? ஒருத்தி தீயில மாட்டிக்கிட்டு சாக போறா, எடுத்த உடனே அதை முன்னாடி சொல்லாம கடைசியில சொல்லிட்டு இருக்க. உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? எங்க இருக்கீங்க? முதல்ல அந்த லொகேஷன் அனுப்பிவிடு, நான் அங்க வந்து சேர்றேன். கூட ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டு என்றான் கிஷோர். யாருக்கும் லொகேஷன் அனுப்பக்கூடாதுன்னு அமிர்தா சொல்லியிருக்காளே, உங்களுக்கு கூட தெரியாம இருக்கிறது நல்லதுதான்னு முதல்ல சொன்னாங்க என்றாள் ஜூலி. ஏ பைத்திய மாதிரி நடிக்காத. அப்ப அவ சொன்ன சிச்சுவேஷன் வேற, இப்ப சிச்சுவேஷன் வேற. நான் தான் இடத்த எனக்கு கூட தெரியாம பாத்துக்கன்னு சொல்லி வச்சேன். இப்ப இடமே பாத்துக்கிட்டு எரியுது. அவளுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு. நீ காப்பாத்துறதை விட்டுட்டு அதை தடுக்கிற எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஒழுங்கு மரியாதை லொகேஷன் அனுப்பு, இல்ல இதெல்லாம் முடியும் போது உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் என்றான் கிஷோர். அதை கேட்டதும் பயந்து போய் ஜூலி உடனடியாக லொகேஷனை கிஷோருக்கு அனுப்பிவிட்டாள். கிஷோர் அந்த லொகேஷனை பார்த்தான். அது 40 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு காடு. கிஷோர் அந்த மேப் வழியை சுருக்கி பார்த்தான். அது சாலை வழி பாதையை மட்டும்தான் காட்டியது. ஆனால் இருக்கும் பாதை அது மட்டுமல்ல, நேராக சென்றால் ஒரு மலை இருக்கிறது. அதை ஏறி இறங்கினாலே போதும் அந்த லேப் இருக்கும் காடு வந்துவிடும் என்று கிஷோருக்கு தெரிந்தது. கிஷோர் மின்னல் வேகத்தில் தான் இருக்கும் இடத்தை விட்டு ஓட்டம் எடுத்தான். அவன் எந்த மாதிரியான இடத்துக்கு போகிறோம் என்று அவனுக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல் கட்டடத்தை விட்டு பின்னோக்கி போனால் மலையை சுற்றி முற்றிலுமான பசுமையான இடம். அங்கு பல வகை பயிர்களை வளர வைத்திருந்தார்கள் கிராமவாசிகள். அதை காடு என்று மட்டுமே நினைத்து கொண்டிருந்த கிஷோருக்கு அது ஒரு காட்டு கிராமம் என்று புரிய வந்தது. அங்கு அதிகமான யானை நடமாட்டம் இருந்தது. அது மட்டுமில்லாமல் பயிரிடப்பட்டிருந்த விஷயங்களுக்கு காவலுக்கு ஆள் இருந்தார்கள். அதோடு யானைகள் அடிக்கடி வந்து பயிர்களை நாசம் செய்துவிட்டு போகாமல் இருக்க மின்சாரம் பாய்ந்த கம்பிகளை எல்லாம் போட்டு வைத்திருந்தார்கள். கிஷோர் அந்த மின்சார கம்பியில் அறியாமல் தொற்றி ஏறினான். அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் உடல் மேலே மின்சாரம் பாய்ந்து அப்படியே தூக்கி வீசப்பட்டான். எழுந்து திரும்ப நின்றான். உயிரை காப்பாற்ற குறுக்கு வழி தேடி ஓடினால் இப்படி உயிருக்கு ஆபத்தான தடையெல்லாம் வந்து நிற்குமா என்று கிஷோர் வியந்தான். அந்த கம்பியை விட்டுவிட்டு அவனுக்கு வழி கிடைக்கும் இடத்துக்குள் எல்லாம் ஓடினான். காட்டுக்குள் ஆட்கள் நடந்து நடந்து உருவாகியிருந்த ஒற்றையடி பாதை இருந்தது. அது மட்டுமில்லாமல் அந்த பாதை அழிந்து போன தடங்களும் இருந்தன. காட்டின் ஆழத்தில் மிருகங்கள் நடமாடும் பகுதியில் கிஷோர் சென்று கொண்டிருந்தான். அங்குள்ள மிருகங்கள் எல்லாம் மின்னல் வேகத்தில் ஏதோ கண்ணுக்கு தெரியாமல் ஓடுகிறது என்று கிஷோரை பார்த்து பயந்து விட்டன. மானை வேட்டையாட காத்திருந்த ஒரு புலி கூட கிஷோரின் திடீர் தாண்டுதலை பார்த்து நடுங்கி போனது. கிஷோர் மலையின் உச்சியை அடைந்தான். அது பாறையாலும் அங்கங்கே மண்ணாலுமான செழிப்பான ஒரு மலை. கிஷோர் அதில் சறுக்கி சாதாரணமாக கீழே போய்விடலாம் என்று நினைத்து கொண்டான். ஆனால் அது அவன் நினைத்தது போல எளிதாக இல்லை. அவன் சறுக்கி போய் தெரியாமல் ஒரு பாறைக்கு ஓரத்தில் கட்டப்பட்டிருந்த தேனீ கூட்டை உடைத்து விட்டான். தேனீக்கள் கிஷோரை விடுவதா இல்லை. அது அவனை சுழண்டு சுழண்டு துரத்தி கொண்டு வந்தது. இருந்தாலும் அவை கீழே செல்ல செல்ல கிஷோரை விட்டுவிட்டன. கிஷோர் மலையில் பாதத்தை அடைந்தான். அவனுக்கு செல்ல வேண்டிய இடம் என்ன என்று தெரிந்து கொள்ள அத்தனையெல்லாம் நேரம் எடுக்கவில்லை. அவன் நேரடியாக பார்த்தாலே தெரிந்தது. காட்டுக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருந்த அந்த உயர்ந்த தொழிற்சாலை தெரியவில்லை. ஆனால் அது பற்றி கொண்டு அதிலிருந்து எழுந்த உயரமான புகை மூட்டம் தெரிந்தது. ஆனால் அதை கண்டுபிடித்தாகிவிட்டது, சீக்கிரம் சென்றுவிடலாம் என்று கிஷோர் நினைத்ததுதான் பெரிய தவறு. கிஷோர் படுவேகமாக சூரிய வெளிச்சம் கூட நுழைய முடியாத அந்த இருண்ட காட்டுக்குள் வேகமாக ஓடிச் சென்றான். ரொம்ப அடர்த்தியான செடி கொடிகள் மரங்கள்.
ஆனால் ஏதோ வித்தியாசமாக கிஷோரின் காலில் தட்டுப்பட்டது. அத்தனை ஆக்ரோஷத்தோடு ஓடிக்கொண்டிருந்த கிஷோர் திடீரென ஒரு வினாடி நின்று அது என்னவென்று பார்த்தான். பார்த்தால் அது ஒரு எலும்பு என்று தெரிய வந்தது. அந்த எலும்பு மனுஷனுடையதல்ல, சிங்கத்துடையது. கிஷோர் சற்று அண்மையில் சென்று அதை என்னவென்று பார்த்தான். அந்த எலும்புகளை கையில் எடுத்து பார்த்ததுமே கிஷோரை மீண்டும் தேனீக்கள் வந்து தாக்க தொடங்கிவிட்டன. கிஷோர் ஒரு உடைந்த கிளையை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக சுழண்டு அத்தனை தேனீக்களையும் அடித்து வீழ்த்தி போட்டான். அத்தனை வேகமாக ஒரு மனுஷன் தங்களை தாக்க முடியும் என்று அந்த தேனீக்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சிந்தித்ததில்லை. அது தெரிய வந்தபோது அதற்கு சாவே மிச்சமாயிருந்தது. ஆனால் கிஷோருக்கு ஒரு சந்தேகம். எப்படி ஒரு சிங்கத்தின் எலும்பு கூட்டை எடுத்தால் அதிலிருந்து தேனீக்கள் புறப்பட முடியும் என்று யோசித்து பார்த்தான். அவனுக்கு பதில் கிட்டவில்லை. திரும்பவும் அந்த எலும்பை நன்கு தட்டிவிட்டு எடுத்து திரும்ப பார்த்தான். அப்போதுதான் அவனுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடைத்தது. கிஷோர் அந்த சிங்கத்தின் எலும்பு கூட்டை புரட்டி புரட்டி பார்த்தான். வினோதமாக இருந்தது. தேனீக்கள் மரத்தில், கற்களில், சில வேளைகளில் கைவிடப்பட்ட கட்டடங்களிலெல்லாம் யாரும் தொட முடியாத உயரமான கட்டப்பகுதியில்தான் தேன் கூட்டை கட்டும். ஆனால் இதென வினோதமாக ஒரு சிங்கத்தின் எலும்பு கூட்டில் கட்டி வைத்திருக்கிறது என்று வினோதமாக இருந்தது அவனுக்கு. மனுஷ பிறவிக்குத்தான் எது செய்தாலும் பதிவு பண்ணி வைக்கும் குணம் இருக்கிறது. அதனால் அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் திரும்ப கண்டெடுக்கப்படுகிறது. ஆனால் மிருகங்களுக்கும் காட்டு ஜீவன்களுக்கும் அந்த மாதிரி காலத்தை பற்றி ஒரு சிந்தனை இருப்பதில்லை. தங்களுக்குள்ளும் ஒரு நெப்போலியன் போனபாடோ, அலெக்சாண்ட்ரோ இருந்தான் என்று அதுகளுக்கு பதிவு செய்து சொல்ல தெரியாது. அவைகளுக்கு அது பற்றியெல்லாம் அறிவு கிடையாது. ஒரு சக்கரம் சுழல்வது மாதிரி அவைகளில் வாழ்வு ஒரு புள்ளியில் தொடங்கி அதே புள்ளியில் முடிவுக்கு வந்து விடுகிறது. இங்கே சிங்க தேன் கூடு மாதிரி காட்டில் எத்தனை எத்தனை ரகசியங்கள் நடந்து நடவாதது மாதிரி மறைந்து போயிருக்கும். எத்தனை எண்ணிலடங்காத விஷயங்கள் இருக்கும். மனித பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டின்படி தோன்றினால் ஒரு காலத்தில் இந்த பூமி பூமியாகவே இல்லாத காலத்தில் இங்கு எத்தனை சுனாமி அடித்திருக்கும், எத்தனை புயல் வந்திருக்கும், எத்தனை மலைகள் தகர்ந்து கடல் ஆழத்துக்கு போய் விழுந்திருக்கும். பூமியின் ஆதியில் யாருமே கண்டுகொள்ளாத ஒரு கல் இன்னுமே கூட கண்டுகொள்ளப்படாமல் அப்படியே கிடக்கிறதா? கிஷோருக்கு ஏன் தேவையில்லாத நேரத்தில் இப்படி தேவையில்லாத சிந்தனை எல்லாம் வருகிறது என்று புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவனுக்கு ஒரு வினாடி தான் தனியாக இல்லை என்று தெரிய வருகிறது. ஏதோ ஒரு உயிருள்ள விஷயம் தன்னை கவனித்துக் கொண்டு வெகு பக்கத்தில் இருப்பது அவனுக்கு தெரிந்தது. தன்னை நோக்கி அது குறிவைத்திருப்பது அவனுக்கு புரிகிறது. கிஷோருக்கு அது தன் பின்னால்தான் இருப்பதாக தெரியும். திரும்பி அதை பார்த்து விட்டாலெல்லாம் அது காணாமல் மறைந்து போய்விடப் போவதில்லை போல தோன்றியது. ஏனென்றால் அது கற்பனை இல்லை. அது அப்படியே ஆணி அறையப்பட்டது மாதிரி தன்னை பார்த்து நிற்காது. தன்னை பாய்ந்து கவ்வி நார் நாராய் கிழிக்கப் போகிறது என்று கிஷோர் நன்கு உணர்ந்து கொண்டான். ஆனாலும் சட்டென்று திரும்பி பார்த்து கொண்டான். ஒரு பெண் சிங்கம் கிஷோரின் தலையை கவ்வ பாய்ந்து பறந்து வந்து கொண்டிருந்தது. கிஷோர் அதை தடுக்கவில்லை. அப்படியே கிஷோரை அது பிடித்து உருண்டு போய் விழுந்தது. கிஷோர் முடிந்தவரை அதை தடுத்து பார்த்தான். அதன் பெரிய நகங்களும் பெரிய பற்களும் கிஷோரை திகைப்புக்குள்ளாக்கியது. எந்த பிரச்சனைக்காக இங்கே வந்தோம், என்ன பிரச்சனையில் மாட்டியிருக்கிறோம் என்று கிஷோருக்கு குழப்பம். அவனது அதி ஆர்வ மூளையால் வந்த வினை ஈஸியான விஷயத்தையெல்லாம் கஷ்டமாக்கி விடுகிறது. அமிர்தா ஒருவேளை தீயில் பட்டு அவளுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்ற பயம் கிஷோரை பிடித்து கொண்டது. ஒரே குத்து அந்த பெண் புலிக்கு, அதன் விலாவில் பலத்த அடி. அது வலியை தாங்கிக் கொண்டு இன்னும் வெறியோடு கிஷோரை நோக்கி பாய்ந்து வந்தது. நீ எப்படி ஒரு மனுஷ பதராக இருந்து கொண்டு என்னை தாக்கலாம் என்று அந்த பெண் சிங்கத்துக்கு ஒரே கோபம். கிஷோர் ஓட ஓட அது விடுவதாக இல்லை. அதன் வலிமை திடீரென 10 மடங்கு அதிகரிப்பது போல தெரிந்தது. கிஷோருக்கு மூளை ஒரு பங்கு சண்டையிலும் ஒரு பங்கு நடந்து கொண்டிருக்கும் விஷயத்திலும் செயல்பட்டது. இந்த பெண் சிங்கத்தை பற்றிய ஒரு கதையை கிஷோர் தியரியாக உருவாக்கினான். அதாவது செத்து கிடக்கும் சிங்கம் இந்த பெண் சிங்கத்தின் கணவன் என்றும், நாள்தோறும் அதன் எலும்புகளை பார்க்க இந்த பெண் சிங்கம் வருகிறது என்றும் கிஷோர் நினைத்தான். அப்படி அது வந்து இன்று பார்த்து கொண்டிருந்த போது கிஷோர் அதிக பிரசங்கித்தனமாக அந்த சிங்கத்தின் எலும்பு கூட்டை மரியாதையில்லாமல் கையில் எடுத்து ஆராய்ந்து பார்த்து விட்டதால் கோபம் வந்து அது தன்னை கடிக்க வந்திருக்கலாம் என்று கிஷோர் ஒரு கதையை யோசித்தான். அல்லது ஒருவேளை இந்த சிங்கத்துக்கும் அதற்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று ஒரு காரணமும் தோன்றியது. பசியில் பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டிருந்த சமயம்
நாம் தான் தேவையில்லாமல் தலையை உள்நுழைத்து விட்டோம் என்று கிஷோர் நினைத்தான். அல்லது இன்னொரு தியரி, முதல் கதையும் உண்மை, இரண்டாம் கதையும் உண்மை என்று நினைத்தான் கிஷோர். சுருக்கமாக, தன் உயிரை பதம் பார்க்க வந்திருக்கும் இந்த சிங்கத்தின் மேல் கிஷோருக்கு இரக்கம் தோன்றியது. முழு பலத்தையும் கையில் திரட்டி தன்னை கடித்து கிழிக்க பாய்ந்த அந்த சிங்கத்தின் மண்டையின் மேல் ஓங்கி ஒரே ஒரு கொட்டு வைத்தான் கிஷோர். அப்படி ஒரு அடியை வாங்கியதே இல்லை அந்த சிங்கப்பெண் வாழ்க்கையில் இதுவரை. கிஷோரை தலை குழம்பி போய் ஒரு மாதிரி பார்த்தது. பயத்தில் தலையில் உருட்டு கட்டையால் அடித்தால் மயக்கம் வந்துவிடுமே அந்த மாதிரி. கிஷோர் யார், தான் ஏன் இங்கே இருக்கிறோம், எனக்கு எப்படி நான்கு கால்கள் வந்தன என்பது போல அந்த பெண் சிங்கம் சிந்தித்து கொண்டிருந்தது. கிஷோரை நோக்கி ஒரு நகத்தையும் தூக்கவில்லை. வியப்பு மங்காமல் அவனையே பார்வை பொன்னுளியிட பார்த்து கொண்டிருந்தது. கிஷோருக்கு அதுதான் தப்பிச் செல்ல சரியான சந்தர்ப்பமாய் தோன்றியது. ஒரு மின்னல் புயல் போல காட்டுக்குள் ஓடி மறைந்து விட்டான். அந்த பெண் சிங்கம் ஏதோ பெரிய தத்துவார்த்த சிந்தனையில் இருப்பது போல கிஷோர் ஓடிய திக்கையே பார்த்து கொண்டிருந்தது. அதற்கு தான் யார் என்ற சிந்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள் ஒழுகி வடியத் தொடங்கியது. கிஷோர் அவ்வப்போது காட்டின் நடுவில் எங்கே இருக்கிறோம், எந்த திசையை நோக்கி ஓடுகிறோம் என்றெல்லாம் மறந்து போய்விட்டான். வானத்தை பார்த்தால் வானம் தெரிவதில்லை. வானத்தை மறைக்கும் கிளைகளும் இலைகளும் தான் தெரிந்தன. கொஞ்சம் குரங்குத்தனமாக மர உச்சியில் ஏறி எந்த பக்கம் வானில் புகைமூட்டம் இருக்கிறது என்று பார்த்துவிட்டு ஓடத் தொடங்கினான். இந்த முறை அவன் கால் தரையில் இல்லை. ஆள் நுழைய முடியாத இறுக்கத்தோடு அந்த காடு அடர்ந்திருந்தது. கிஷோர் மரத்தின் மேல் ஓடினான். மரத்தில் ஏறியும் தொங்கியும் சறுக்கியும் கார்ட்டூனில் பார்த்த டார்சான் என்னெல்லாம் செய்வானோ அதையெல்லாம் செய்துவிட்டு தன் வேகத்தை கூட்டிக் கொண்டு அவன் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தான். அது ஒரு நான்கு மாடி கட்டடம். இந்த காட்டுக்குள் அப்படி ஒரு இடம் இருப்பது குறைந்த நபர்களுக்குத்தான் தெரியும். அதுவும் இரகசியமான விஷயம் இந்த மருந்து தயாரிப்பது என்பதால் சரியான முடிவுதான் இந்த இடத்தை தேர்வு செய்தது. ஜூலி கிஷோர் அங்கு வந்ததை பார்த்து விட்டாள். கிஷோர், கிஷோர், நல்லவேளை நீ வந்துட்ட. இன்னுமே அமிர்தா முரளி இருக்கிற ரூம் முழுசா எரியல. எங்க யாராலையும் அவளை காப்பாத்தி கொண்டு வர முடியல. நீதான் ஏதாவது பண்ணி இந்த தீக்குள்ள இருந்து அவளை எடுத்துட்டு வரணும் என்றாள் ஜூலி. கிஷோருக்கு வேறு எதை பற்றியும் விசாரிக்க நேரமில்லை. ஜூலியை போல வெளியேறி தப்பித்த ஏகப்பட்ட ஊழியர்கள் பக்கத்தில் இருந்தார்கள். கிஷோரை ஜன்னல் வழியாக பார்த்து தீக்கு நடுவிலும் தன் கையை எட்டி எட்டி காட்டிக்கொண்டிருந்த அமிர்தா முரளி கிஷோரின் கண்களில் பட்டாள். கிஷோரின் வேகத்தை தூண்டியது அவள்தான். அவளுக்கு ஒரு சின்ன தீக்காயம் கூட படுவதை கிஷோரால் அனுமதிக்க முடியாது. கிஷோர் நரகம் மாதிரி எரிந்து கொண்டிருந்த வாசல் கதவுக்குள் நுழைந்தான். தீப்படாமல் இல்லை, தீக்குள்தான் நுழைந்தான். ஆனால் கிஷோர் புகுந்து கொண்ட வேகத்தில் அவனுக்கு எதுவுமே நடக்கவில்லை. எரிந்து அழிந்து கொண்டிருக்கும் ஒரு இடத்தில் தடை தீ மட்டுமல்ல, எரிந்து சரிந்து கிடக்கும் பொருட்களும், எந்த பொருள் தீயை அதிகம் பற்ற வைக்கிறது என்பது தெரியாமல் இருப்பதும் தான். கிஷோர் ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் நின்றான். அவனுக்கு அது வெடிக்கப் போகிறது என்று உடனேயே தெரிந்துவிட்டது. சட்டென்று நீங்கிவிட்டான். ஃப்ரிட்ஜை சுற்றி ஒரு 2 மீட்டர் சுற்றளவுக்கு வெடித்தது. கிஷோருக்கு மாடியில் ஏற ஒழுங்கான படிக்கட்டுகள் இல்லை. அது காட்டுக்குள் அமைக்கப்பட்ட மாளிகை என்பதால் அதன் தரைப்பகுதிகளும் ஃபர்னிச்சர்களும் படிக்கட்டுகளும் எல்லாம் மரத்தால் செய்யப்பட்டவையாக இருந்தது. அதுதான் தீ இப்படி பேய்த்தனமாக பரவியிருப்பதை சாத்தியப்படுத்தியது. முதலில் இது ஒருவேளை காட்டுத்தீயால் எரிய ஆரம்பித்திருக்கலாம் என்றுதான் கிஷோர் நினைத்தான். அல்லது ஒருவேளை கேஸ் வெடித்திருக்கலாம் என்றும் தோன்றியது. ஆனால் கிஷோர் உள்ளே நுழைந்த உடனே புரிந்து கொண்டான், இந்த விபத்து ஒரு பாம் எரிந்ததால் ஏற்பட்டது என்று. கிஷோர் அமிர்தா முரளி தீயில் மாட்டிக்கொண்ட செய்தியை கேட்டு முதல் வேலையாக தன் ஹாஸ்பிட்டலை விட்டு ஓட்டம் எடுக்கிறான். விபத்து நடந்த லெபாரட்டரி காட்டுக்கு நடுவில் ரகசியமாக அமைக்கப்பட்டிருந்தது. கிஷோருக்கு அதிக வேகத்தில் தன்னுடைய ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடித்து அந்த இடத்துக்குள் நுழைந்தார். அமிர்தா மட்டும் உள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறாள் என்று தெரிய வருகிறது. கிஷோர் கொஞ்சம் கூட தயங்காமல் எரிந்து கொண்டிருக்கும் அந்த கட்டடத்துக்குள் நுழைந்தான். அவனுக்கு அந்த தீ குண்டு வீச்சால் நிகழ்ந்தது என்று வாசனை மூலம் தெரிய வருகிறது. ஒருவேளை கேஸ் வெடிப்பு மூலம் நிகழ்ந்திருந்தால் விபத்து என்று சொல்லலாம்.
ஆனால் இது குண்டு வெடிப்பு. இது அறியாமல் நடந்த விபத்து கிடையாது. யாரோ திட்டம் போட்டு இந்த இடத்தை தாக்கியிருக்கிறார்கள். அப்படியானால் இத்தனை ரகசியத்தை கடைபிடித்தும் யாரோ தங்களை பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று அவனுக்கு புரிந்தது. இப்போது அந்த ஆட்கள் அண்மையில் இருப்பார்கள் என்று சந்தேகம் கொண்டாலும் கிஷோருக்கு உடனே போய் அவர்களை பிடிக்க முடியவில்லை. முதலில் அமிர்தாவை காப்பாற்றியாக வேண்டும். கிஷோர், கிஷோர், நான் மேல இருக்கேன், உன்னால முடிஞ்சாவா? இல்ல நீ பத்திரமா போயிடு, என்னை பத்தி கவலைப்பட வேணாம் என்று அமிர்தா சொல்வது கேட்டது. மிகவும் மேலே இருந்து கேட்டது அந்த குரல். கிஷோர் காதுகளை தீட்டி வைத்திருந்ததால் மட்டுமே கேட்டது. அது ஒரு லெபரேட்டரி என்பதால் சுற்றிலும் எல்லா இடங்களிலும் கருகும் வெடிக்கும் சத்தம்தான் அதிகமாக இருந்தது. நிறைய கெமிக்கல் பொருட்கள் ஒன்றின் அடுத்து ஒன்றாக வெடித்து சிதறிக் கொண்டிருந்தது. கிஷோர் அதனிடையில் புகுந்து எப்படி மேலே செல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். ஒரு சிறிய லிப்ட் இருந்தது. 3 பேர் மட்டும்தான் போக முடியும். ஒரு பழைய மாடல் லிப்ட். ஆனால் கிஷோர் அதை நெருங்கி பட்டனை அழுத்தியதும் அது வேலைக்காகாது என்று தெரிந்துவிட்டது. அது பாட்டுக்கு தன் கதவை இஷ்டத்துக்கு மூடி திறந்து கொண்டிருந்தது. மேலேயோ கீழேயோ போகும் நோக்கம் அதற்கில்லை என்று தெரிய வந்தது. கிஷோர் ரிஸ்க் எடுத்துதான் பார்ப்போம் என்று அதன் உள்ளில் எல்லாம் நின்று கொண்டு பட்டனை அழுத்தி பார்த்தான். எதுவும் நடக்கவில்லை. இன்னும் கொஞ்ச நேரம் உள்ளே இருந்தால் லிப்ட் ஒயர் அறுந்து தான் அப்படியே கீழே விழுந்து போக வேண்டியதுதான் என்று கிஷோருக்கு புரிந்துவிட்டது. வெளியே வந்தால் வெளியே இன்னும் தீ அதிகமாகியிருந்தது. கிஷோருக்கு கைவசம் ஒரு சுத்தியல் கிடைத்தது. அதுதான் காப்பாற்ற ஒரே சாவி என்று நினைத்து கொண்டான் கிஷோர். மாடிப்படிகளெல்லாம் மரத்தால் ஆனது என்பதால் சீக்கிரம் எரிந்து நாசமாய் போயிருந்தது. கிஷோர் படிக்கட்டோ லிப்டோ இல்லாமல் மேல் மாடிக்கு ஏற முடியாது. ஆனால் கிஷோர் ஒரு திட்டம் போட்டான். எரிந்து அடங்கிய படிக்கட்டுகளின் மிச்சம் இருந்தது. அதன் ஓரம் கொதித்தது. அதை தொட்டு கொள்ளாமல் ஷூ கால்களுடன் மெது மெதுவாக மேலே ஏறி போகத் தொடங்கினான். அந்த படிக்கட்டு முழு கணத்தை தாங்கவில்லை. ஒவ்வொரு அடிக்கும் ஆடியது. அது விழுந்து உடைந்து போக கிஷோர் மாதிரி ஒரு காரணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டுதான் இருந்தது. கிஷோருக்கு அது விழுந்து உடையும் முன்னால் தான் மேலே செல்ல வழி ஏற்படுத்த வேண்டும். கிஷோர் தன் கையில் இருந்த சுத்தியலை எடுத்து பக்கத்து சுவரில் ஒரு துளையை உண்டு பண்ணினான். அந்த துளை பியர்ந்து வந்ததும் அதற்கு மேல் அடுத்த துளையை உண்டு பண்ணினான். கிஷோரை தாங்கி நின்ற அந்த படிக்கட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து ஒரு கட்டத்தில் அப்படியே முறிந்து தரையில் விழுந்தது. கிஷோர் ஆனால் கீழே போய் விழவில்லை. அவன் அந்த சுவற்றில் போட்ட 2 துளைகளையும் பற்றி மேலே ஏறிக்கொண்டான். கை இடித்து கொண்டிருந்த ஒரு துளையை காலால் தொற்றி ஏறினான். மேலே மேலே தொடர்ந்து அந்த மாதிரி துளை ஏற்படுத்தி கொண்டிருந்தான். கிஷோர் துளை ஏற்படுத்தி கொண்டிருந்த சுவர் ஓரம் அத்தனையாக தீப்பிடிக்காமல் இருந்தது. தரை மார்க்கமாக நடந்தால்தான் நடக்க இடமே இல்லை, தீயில் சிக்க வேண்டும். ஆனால் இந்த மாதிரி மாற்று உபயம் யோசித்து சுவற்றில் ஏறினால் நிறைய வழி கிடைக்கிறது என்று கிஷோருக்கு பட்டது. தொடர்ந்து சுத்தியலால் சுவரை கைப்பிடிக்கும் அளவுக்கு சிறு சிறு துளைகளை உருவாக்கி மேல் நோக்கி போய்க் கொண்டிருந்தான் கிஷோர். கிஷோருக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அவனுக்கு ஏற்பட்டிருந்த கோபத்துக்கும் வேகத்துக்கும் ஒரே அடியில் சுவற்றில் உள்ள செங்கல் தனியாக பெயர்ந்து வெளியேறி வந்துவிட்டது. அதில் கை வைத்து கிஷோர் தன் அடுத்தடுத்த பிடிகளை உருவாக்கி மேலே ஏறி கொண்டிருந்தான். எரிந்து கொண்டிருக்கும் இடத்தில் சுவர் சுத்தியலால் அடிக்கப்படும் ஓசை கேட்டு படிக்கட்டுகள் வழி கீழே பார்க்க முயன்று கொண்டிருந்தாள் அமிர்தா. அவளுக்கு எதுவும் சரியாக தெரியவில்லை. கிஷோர் தன்னை காப்பாற்றத்தான் ஏதோ செய்கிறான் என்று மட்டும் புரிந்து கொண்டு மன அமைதி கொண்டாள். ஆனால் அந்த இடம் அதற்கு தோதாக இல்லை. அவள் பணியாற்றி கொண்டிருந்தது ஒரு லேப் தான் என்பதால் அந்த இடத்தில் இருக்கும் உபகரணங்கள் எல்லாம் வெடித்து சிதறிக் கொண்டிருந்தது. தீயை அதிகரிக்கும் என்று எண்ணிய சில விஷயங்கள் எல்லாம் அமிர்தா எடுத்து வெளியே எரிந்தாள். ஆனால் தீ அவளை விட வேகமாக இருந்தது. அவளுக்கே புலங்க சுத்தமாக இடம் இருக்கவில்லை. கிஷோரின் சத்தம் கேட்டது. அமிர்தா, நான் கிட்ட வந்துட்டேன், நீ கொஞ்ச நேரம் தாக்குப்பிடி, தீல சுட்டுக்காத, நான் சீக்கிரம் வந்துடுவேன், கிட்டதான் இருக்கேன் என்றான் கிஷோர். அவள் சந்தோஷப்பட்டாள். அப்போது ஒரு தீ பிடித்த தூண் அமிர்தா முரளி மேலே விழுந்தது.
அவள் கவனமாக இருந்ததால் அதிலிருந்து தாக்கப்படாமல் தப்பி நகர்ந்து போய்விட்டாள். ஆனால் அது போதுமானதா இல்லை என்று அவளுக்கு அடுத்த வினாடி தெரிய வந்தது. பலமாக தோன்றிய இடமெல்லாம் நிற்க ஏதுவாக இல்லை. இது ஒரு பகுதி தீயில் நைந்திருந்தது. நிற்கும் பலகைகள் எந்தெந்த இடத்தில் வீக்காக இருக்கிறது என்று யாருக்குமே சொல்ல முடியவில்லை. அமிர்தா நின்று கொண்டிருந்த கட்டை பட்டென்று துளையாகி அவள் கால்கள் அதில் மாட்டிக்கொண்டது. அது மட்டுமில்லாமல் அவள் மேல் முன்னால் விழ இருந்த மரத்தூணானது இன்னும் இன்னும் எரிந்து கொண்டே கீழே சரிந்து வந்து கொண்டிருந்தது. அது அவளை நெருங்கியதே தவிர அவள் மேலே விழவில்லை. ஆனால் வெகுநேரம் விழாமலேயே இருக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. திடீரென மேலே விழும் என்று அவளுக்கு தெரியும். அவள் பயந்து கொண்டே கிஷோரின் பெயரை சொல்லி அழைத்து கொண்டிருந்தாள். கிஷோரின் பெயரை சொல்லி சத்தமாக அழைத்தாள். கிஷோர் இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தி கஷ்டப்பட்டு வேகமாக மேலே ஏறி வந்தான். அவன் ஒரு வழியாக அவளை நெருங்கிவிட்டான். அந்த எரிந்தடங்கிய படிக்கட்டை தாண்டிதான் அவள் இருக்கும் தளத்தை அடைய முடியும். ஆனால் அது வழி நடந்து போவதை தவிர வேறு வழி கிடையாது. ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று, அந்த படிக்கட்டு தீப்பிடித்து எரிகிறது. இரண்டாவது, அந்த படிக்கட்டு தீயில் பலகீனமாயிருக்கிறது. கிஷோர் அதன் வழியாக ஏற வேண்டும் என்றால் இருக்கும் ஆபத்து ஒன்று, படிக்கட்டு உடைந்து கிஷோரின் கால் உள்ளே சிக்கிக்கொள்ளும். அவனை சூழ்ந்து நெருப்பிருக்கும். அதில் அவன் எரிய வேண்டும். இதுதான் நடக்க சாத்தியமுள்ள ஒரே விஷயம். கிஷோர் இதையெல்லாம் சுத்தமாக பொருட்கொள்ளவில்லை. அப்படியே வேகத்தில் அந்த படிக்கட்டு வழி ஓடினான். தீயை அவன் படாமலெல்லாம் தாண்டி போகவில்லை. தீயின் வழியாகவே வேகமாக ஓடினான். ஆனால் கிஷோர் போன வேகத்தில் தீ அவனை எதுவும் செய்யவில்லை. அவன் கவனமெல்லாம் ஒரு துளையிலும் மாட்டிக்கொள்ளாமல் பத்திரமாக மேலே சென்று சேருவதுதான். அதுதான் நடந்தது. கிஷோர் 4வது ஃப்ளோருக்கு வந்துவிட்டான். அமிர்தா முரளியை கண்டுவிட்டான். அவளுக்கு கிஷோரை பார்த்ததும் ஏற்பட்ட சந்தோஷத்தை சொல்ல முடியாது. உடனே ஓடி வந்து அணைத்து கொண்டாள். ஆனால் அணைப்பு அரை நிமிடம் கூட தொடரவில்லை. கிஷோர் கடந்து வந்த படிக்கட்டுகள் அப்படியே தீயின் உச்சத்தில் அவிந்து கொண்டிருந்தன. அது மொத்தமாக வீக்காகி படிக்கட்டுகள் மொத்தமும் கீழே நொறுங்கி விழுந்து விட்டன. அப்படியே பயந்து போய்விட்டாள் அமிர்தா. அப்புறம்தான் கிஷோர் தன்னுடன் இருப்பதை எண்ணி கொஞ்சம் தைரியப்படுத்தி கொண்டாள். கிஷோர், எப்படி நம்ம போறது? இந்த படிக்கட்டு லிஃப்ட் ரெண்டுமே வேலைக்காவல. நான் எல்லாரையும் வெளியே போக வைக்கிறதுல மும்முரமா இருந்தேன். இங்க யாரோ மாட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்ததுன்னு மாடிக்கு ஓடி வந்து பார்த்தேன். ஆனா யாருமே இல்லை. அதுக்குள்ளேயே தீ பயங்கரமா பத்திக்குச்சு. எனக்கு எப்படி இங்கிருந்து வெளியே போறதுன்னு தெரியல. இப்ப நீ வந்துட்டதால எனக்கு தைரியமா இருக்கு. எப்படியாவது இங்கிருந்து வெளியே போயிடுவோன்னு நம்பிக்கை இருக்கு என்றாள் அமிர்தா. ஆனா எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை அமிர்தா. திரும்பின பக்கம்லாம் தீ பிடிச்சி எரியுது. எப்படி போனாலும் சிக்கிக்குவோம். ஒரே வழி என்ன தெரியுமா? படிக்கட்டு உடஞ்சி விழுந்தது இல்லையா, அந்த பள்ளத்துக்குள்ள குதிக்கிறது தான் ஒரே வழி. ஆனா அதுவும் அவ்வளோ ஈஸி இல்லை. கீழே படிக்கட்டெல்லாம் சேர்ந்து விழுந்து திரும்பவும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வேகமாக அது மேலே குதிச்சு அப்புறம் ஓட வேண்டியிருக்கும் என்றான் கிஷோர். கிஷோர், இந்த தாவறது பறக்கிறதெல்லாம் உனக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. என்னை தூக்கிட்டு இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்காத, எனக்கு பயமாக இருக்கு. ஒருவேளை கீழே நீ நிற்கும்போது என்ன தீயில போட்டுட்டேன்னா என்ன ஆகுறது? எனக்கு வேண்டாம். இங்கே தீ குறையிற வரைக்கும் ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒளிஞ்சிருக்கலாம். அதுக்குள்ளே ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்துருவாங்கல்ல என்றாள் அமிர்தா. காட்டுக்குள்ள அவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியல அமிர்தா. ரொம்ப ரகசியமான பாதையாச்சே. ஒழுங்கான வழித்தடம் கூட இல்லை. மேப் அனுப்பியிருந்தாலும் காட்டுக்குள்ள எதை லேண்ட்மார்க்காக தேடுவாங்க? சுற்றி சுற்றி அவங்க வந்து சேர்றதுக்கு ரொம்ப நேரமாயிடும். அதெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது. தன் கையே தனக்கு உதவி. நாமளா நம்மளை காப்பாத்திக்கிட்டாதான் உயிரோட வீடு போய் சேர முடியும் என்றான் கிஷோர். கிஷோருக்கு அந்த தீ பரவலில் அந்த படிக்கட்டின் மீது குதிப்பதை தவிர வேறு எந்த திட்டமும் கையில் அகப்படவில்லை. அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். ஜன்னல் இருந்தது. அதுவும் தீப்பற்றி முடிந்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். கிஷோர் அதை ஒரு மிதி மிதித்தான். அந்த ஜன்னல் சட்டம் அப்படியே கலண்டு வெளியே போய் விழுந்து விட்டது. அமிர்தாவுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இங்கிருந்து உயிரோடு மீண்டு விடுவோம் என்று நம்பிக்கை வந்துவிட்டது. ஆனால் அந்த ஜன்னல் உடைப்பை எட்டி பார்த்ததும் நம்பிக்கை போய்விட்டது. இங்கிருந்து கீழே இறங்கி போக ஒழுங்கான பிடிமானம் இல்லை. மேலே ஏறி நின்று கொண்டு அப்படியே குதித்தாக வேண்டியதுதான். 3 ஃப்ளோர் கீழே குதிக்க வேண்டும்.
பல அடிகள் இருக்கு. கீழே சேஃபாக லேண்ட் ஆகலாம் வாய்ப்பே கிடையாது. கட்டாயம் காலை உடைத்து கொள்ளதான் வேண்டும். கிஷோர், உன் திறமையை நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். அதுக்குன்னு இப்படி ஒரு ரிஸ்க் நமக்கு தேவையா? இப்படி இங்கிருந்து குதிக்க சொன்னால் எப்படி? நாம் பேசாமல் இங்கேயே இருக்கலாமே சொன்னால் கேளு, தீ அடங்கிடும் என்றாள் அமிர்தா. தீ அடங்காட்டி செத்து போயிடுவோமே அமிர்தா. ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிறத கேளு. என் கிட்ட வா, உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் உன்னை தூக்கி சுமந்துக்கிட்டு குதிக்க போகிறேன். உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அடியும் இல்லை. உடஞ்சா என் கால் தான் உடையும், உடஞ்சிட்டு கூட போட்டும். அது பாட்டுக்கு சீக்கிரம் குணமாகி போயிடும். ஆனால் நம்ம நேரத்தை கடத்த கடத்த நம்ம இங்கிருந்து பாதுகாப்பாக வெளியே போகிறதுக்கான சாத்தியம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ ஜன்னல் வழியாக இருக்கிற இந்த ஒரு வழியும் கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். கிஷோர் சொன்னதை ஆமோதிப்பது போல ஒரு மரத்தூள் முறிந்து விழுந்தது. விட்டம் அப்படியே கீழே இறங்கி வந்தது. கொஞ்சம் கீழே இறங்கியிருந்தால் இருவரின் தலையிலும் தட்டி இருக்கும். இப்போது ஜன்னல் வழி லேசாக அடைபடத் தொடங்கிவிட்டு இருந்தது. இப்படியே நேரம் ஓட்டினால் இந்த கட்டிடத்தில் முறிவுகளுக்குள் சிக்கித்தான் சாக வேண்டும் என்று இருவருக்கும் மூளைக்குள் ஒலித்தது. கிஷோர் அமிர்தாவை தூக்கி கொண்டு ஜன்னலுக்கு பக்கத்தில் போனார். கிஷோருக்கு அத்தனை தூரத்தையெல்லாம் குதிக்க மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. அப்படியே குதிக்கப் போனார். ஆனால் அமிர்தாவுக்கு தைரியம் நிறைய தேவைப்பட்டது. ஆனால் அவள் தைரியத்துக்கு என்ன பிரச்சனை என்றால், கூப்பிட்ட நேரத்துக்கு அது வராது. அவள் தைரியமாக தயாராகும் முன்னேயே கிஷோர் குதித்து விட்டான் அந்த ஜன்னல் வழியாக. அப்படியே இருவரும் போய் சரியாக தரையில் லேண்ட் ஆகிவிட்டனர். கிஷோருக்கு கையும் உடையவில்லை, காலும் உடையவில்லை. அப்படியே அமிர்தா கீழே இறக்கிவிடப்பட்டாள். அவள் கிஷோரின் கண்களையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். கிஷோர், அடுத்து வர இருக்கும் ஆபத்தை சுதாரித்துக் கொள்ளும் முன்னரே அது வந்துவிட்டது. அமிர்தா கிஷோரின் முகத்தை இரு கையாலும் பிடித்து கொண்டு வலுக்கட்டாயமாக இழுத்து இதழ் முத்தம் கொடுத்து விட்டாள். அதுவும் கொஞ்ச நேரம் இல்லை, ஒரு 30 செகண்ட். கொஞ்சம் நீளமான முத்தம். கிஷோருக்கு மூளை ஓடத் தொடங்கிய வினாடியில் அந்த முத்தத்தில் இருந்து விலகி கொண்டு தப்பித்து விட்டான். தப்பித்தான் என்று சொல்ல முடியாது. முத்தத்தின் பாதிப்பு இருந்தது அவனிடம். தலை கிர்ரென்று சுற்றி கொண்டு வந்தது. கீழே இருந்த கூட்டத்தார் கிஷோரை நோக்கி ஓடி வந்தார்கள். கிஷோர் பிஏ ஜூலியை பார்த்து கேட்டான், என்னாச்சு, இன்னுமா தீயணைப்பு பட வரல என்றான். அதெல்லாம் வந்துட்டாங்க, 2 கிலோமீட்டர் தள்ளிதான் இருக்காங்க. ஆனா வர்ற வழி கொஞ்சம் சுருக்கமானது. அதுல நான் என் காரை வேற பார்க் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அவங்க இங்க வந்து சேர லேட் ஆகுது. ஆள் அனுப்பி மூவ் பண்ண சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க என்றாள் ஜூலி. நீயும் உன் காரும் எப்படி இந்த இடத்துல தீப்பிடிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் உள்ள போய் பார்த்தப்போ ஏதோ பாம் வாசனை வந்தது. எப்படி நடந்தது இது என்றான் கிஷோர். ஆமாம் கிஷோர், நான் கூட முதல்ல ஒரு வெடி சத்தம் தான் கேட்டேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான வேகத்தில் எல்லா இடத்துலையும் தீ பரவி இருந்தது. ஆனால் உயிர் சேதம் எதுவும் இல்லை, எல்லாரையும் சீக்கிரமாக வெளியே அனுப்பிட்டேன் என்றாள் அமிர்தா. அப்போ எல்லாரும் வந்தாச்சு இல்லை? யாராவது மிஸ்ஸிங்கா? கடைசியாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க என்றான் கிஷோர். எல்லோரும் கூட இருக்கும் எல்லோரும் இருக்கிறார்களா என்று பார்த்தார்கள். எல்லோரும் இருந்தார்கள் என்றுதான் எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் ஒரே ஒருத்திக்கு மட்டும் ஒரு ஆளை காணவில்லை என்று தோன்றியது. ஐயோ, என் தங்கச்சி இன்னும் உள்ளதா மாட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கடைசியாக வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு போனா, அப்புறம் வரவே இல்லை. இங்கே அவளை காணும் என்றாள் ஜூலி. எல்லோரும் அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். அடி பாவி, இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்த, உன் தங்கச்சி காணோன்னு உனக்கு 1 செகண்ட் கூட வா தோணல? இப்போ முழு கட்டடமும் எரிஞ்சு போச்சு, அவள் உயிரோடு எப்படி இருப்பான்னு நம்புறது என்றான் கிஷோர். அழ ஆரம்பித்து விட்டாள் ஜூலி. கிஷோர் தீப்பிடித்த கட்டடத்துக்குள் புகுந்து கொண்டான். அதில் மாட்டியிருந்த அமிர்தா முரளியை காப்பாற்றிவிட்டு கீழே குதித்தான். தீயணைப்பு படை கிட்டே வந்திருந்தது. அப்போதுதான் ஜூலி தன் தங்கையும் உள்ளே மாட்டிக்கொண்டிருப்பதை பற்றி சொல்கிறாள். கிஷோருக்கு வந்த கோபத்துக்கு அவளை அடித்து விடலாம் போல தோன்றியது. என்ன பிரயோஜனம்? தீ பயங்கரமாக பரவியிருந்தது. வேறு வழியில்லை, எப்படியாவது காப்பாற்றித்தான் ஆக வேண்டும். ஆனால் கிஷோருக்கு என்ன சந்தேகம் என்றால், நிஜத்தில் ஜூலிக்கு தங்கை இருக்கிறாளா, இல்லை ஜூலி தன்னை தீயில் தள்ளிவிட சதி செய்கிறாளா என்று சந்தேகம்.
ஜூலியின் போக்கு அப்படித்தான் இருந்தது. இத்தனை நேரமாக வெளியே நின்று கொண்டிருந்தாள். அவள் தங்கையை பற்றி எதுவும் சொல்லியிருக்கவில்லை. கிஷோர் உள்ளே போகும்போதே சொல்லியிருந்தாளானால் ரெண்டு பேரையும் சேர்த்து காப்பாற்றி வந்திருக்கலாம். ஆனால் இப்போது புதிதாக சொல்கிறாள். கிஷோருக்கு யாரையாவது அழைத்து நிஜத்தில் இவளுக்கு தங்கை இருக்கிறாளா என்று விசாரிக்க தோன்றியது. ஆனால் அதற்கு அவசியம் ஏதும் உருவாகவில்லை. அக்கா அக்கா என்று மேலே இருந்து ஒரு சத்தம் கேட்டது. கிஷோருக்கு இதற்கு மேல் என்ன உத்தரவாதம் வேண்டும்? ஜூலியின் தங்கை வாஷ்ரூமுக்கு சென்றுவிட்டு திரும்பி வருவதற்குள் அந்த இடம் முழுக்க தீ பரவிவிட்டது. அவளுக்கு அது கதவு திறக்கப் போகும்போதுதான் தெரிந்தது. கதவின் கைப்பிடியை தொட்டபோதே சுட்டது. பிறகுதான் கதவை கவனித்தாள். அதில் ஒவ்வொரு லேயராக பெயிண்ட் சுருண்டு மடிந்து கதவு கருப்பாகி கொண்டு வந்தது. அப்போதுதான் அவளுக்கு தன்னை சூழ்ந்திருக்கும் ஆபத்து தெரிய வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக கதவு எரிந்து அதிலுள்ள துளைவழிதான் அவள் சத்தம் போட முடிந்தது. ஆனால் யாருக்கும் கேட்கவே இல்லை. எல்லோரும் அவரவர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடத் தொடங்கிவிட்டனர். அமிர்தா மட்டும் இந்த சத்தத்தை கேட்டாள். ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்று அவளுக்கு தெரியவில்லை. அந்த குரலை பின்தொடர்ந்து இன்னும் காப்பாற்ற யாரோ பாக்கியிருக்கிறார்கள் என்று நினைத்துதான் அவள் மேல் மாடியில் மாட்டிக்கொண்டாள். கடைசியில் அவளை காப்பாற்ற வேண்டியதாய் போய்விட்டது. கிஷோருக்கு இப்போது பயங்கரமான சவால் இருக்கிறது. முதல் தடவையாவது வாசல் கதவில் மட்டும் தீப்பற்றி இருந்தது. இப்போது அதையும் தாண்டி அந்த அறை முழுக்க தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. தீக்குள் நுழைந்து சட்டென்று கடந்து போக முடியாது. தீக்குள்ளேயே நிற்க வேண்டும். கிஷோருக்கு வேறு வழியில்லை. அவன் வாழ்க்கை பூராவும் சாவை நெருங்கி நெருங்கி பார்த்து அவனுக்கு பழகிவிட்டதில்லையா? அதனால் பற்றி கொண்டிருக்கும் அந்த அறையை நோக்கி பாய்ந்தான். அமிர்தா முரளி தீயணைப்பு படையினர் பக்கத்தில் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னதையும் கிஷோர் அத்தனையாக காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. கிஷோரின் உடலிலெல்லாம் தீக்காயம் பட ஆரம்பித்தது. ஆனால் அவன் அதையெல்லாம் பொருள் கொள்ளவில்லை. அவன் தீக்குள் நடப்பதையெல்லாம் வெளியே பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். கிஷோரின் உடைகள் எல்லாம் கூட எரியத் தொடங்கின. கிஷோர் சட்டையை கலட்டி எரிந்து விட்டான். கிஷோர் எரிந்து போய் ஒரு கறிக்கட்டையாகி விடுவான் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. அந்த பெண் முதல் கீழ்த்தளத்திலோ முதல் தளத்திலோ இல்லை, மூன்றாவது தளத்தில் இருந்தாள். கிஷோர் முன்பே சுவற்றுக்குள் இட்டு வைத்திருந்த துளைகளை பிடித்து மேலே மேலே ஏறத் தொடங்கினான். ஆனால் அது ஒன்றும் ஈஸியான பாதையாக இல்லை. கிஷோர் ஏற ஏற அவன் மேலே தீ கனல் விழுந்து கொண்டுதான் இருந்தது. தொடர்ந்து எரிந்திருந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து கொண்டிருந்தது. விளக்குகளும் விசிறிகளும் விழுந்தன. சில பெரிய அலமாரிகளின் கீழ்ப்பகுதிகள் எல்லாம் எரிந்து வீணாகி அப்படியே சரிந்து கிஷோர் மேலே விழுந்தது. அப்படி ஒரு அலமாரி விழுந்து சரிந்த போது கிஷோர் காலி என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் கிஷோர் கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்பட்டு கொள்ளவில்லை. தீப்பிடித்த அந்த அலமாரியை எட்டி உதைத்தான். அது அறையின் மறு மூலைக்கு போய் விழுந்தது. கிஷோர் இரண்டாவது தளம் வரை போனான். கிட்டேயே அந்த பெண்ணின் சத்தம் கேட்டது. தொடர்ந்து மூன்றாவது தளத்துக்கு சென்றான். சத்தம் போடாதீங்க, நான் வந்துட்டேன். நான் இந்த டோரை உடைச்சிடுறேன். நீங்க தீ பரவாமல் இருந்தா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க என்று சொன்னான் கிஷோர். அவள் நின்னுட்டேன் என்று சொன்னதும் கிஷோரின் காதல் விழுந்தது. கதவை எட்டி உதைத்தான். அது பெயர்ந்து போனது. அதை முழுமையாக கிஷோர்தான் உடைத்தான் என்று கிரெடிட் எடுத்துக்கொள்ளலாம் முடியாது. பாதி தீ அந்த டோரை நாஸ்தி செய்திருந்தது. அதை கிஷோர் அசால்ட்டாக உடைத்து விட்டான். அந்த பெண் அழகாக இருந்தாள். பி ஏ ஜூலி 5 வருடங்களுக்கு முன்னால் இவளைப் போலத்தான் இருந்திருக்க வேண்டும். கிஷோர் அவள் கையை பிடித்து அழைத்து வரலாம் என்று கையை நீட்டினான். அவள் ஏறி கிஷோரின் மேல் அமர்ந்து கொண்டாள். இங்கே பாருமா, நீ தாராளமா தரையிலேயே நடந்து வரலாம். சுத்தி முழுக்க தீப்பிடிச்சு எரிஞ்சு கிடக்குது. இந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தன் நடக்கிறதே கஷ்டம். உன்னையும் தூக்கிட்டு நடந்தன்னா பெரிய ரிஸ்கா போயிடும் என்றான் கிஷோர். ஐயோ, என்னால் கீழே இறங்கலாம் முடியாது. சுத்தி எங்க பார்த்தாலும் தீ. என்னை எப்படியாவது இப்படியே தூக்கி கொண்டு போய் வெளியே விட்டுருங்க ப்ளீஸ் என்றாள் அந்த பெண். கிஷோருக்கு இதனடா ரோதனையா போச்சு என்றபடி தூக்கி கொண்டே நடந்தான். 3வது ஃப்ளோரில் ஒரு ஜன்னலை உடைத்தான். அது அப்படியே திறந்து கொண்டது. கிஷோர் திரும்பவும் அமிர்தாவை காப்பாற்றியது போலவே கீழே குதித்தான். அவனுக்கு எதுவும் ஆகவில்லை, அவளுக்கும் எதுவும் ஆகவில்லை. கிஷோரின் பலத்தை பார்த்து வியந்து போனாள் ஜூலியின் தங்கச்சி. வாவ்,
நீ ஒரு சூப்பர் மேன், எப்படி உன்னால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுது? எங்கள் அக்கா அடிக்கடி சொல்லியிருக்கா நீ இந்த பாகுபலியில் வர்ற பிரபாஸ் மாதிரின்னு. பார்த்தா அப்படி தெரியல, ஆனால் நீ பண்ணுறத பார்த்தா பாகுபலி மாதிரி தான் இருக்கு என்று கிஷோரின் முகத்தில் முத்தமிட்டாள் அவள். கிஷோருக்கு இது ஏற்கனவே நடந்தது மாதிரி இருந்தது. அப்போது சரியாக தீயணைப்பு படை வந்து சேர்ந்து விட்டது. ஒரு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தீ மொத்தமாக ஓய்ந்து விட்டது. தீக்கான காரணம் யாரோ குண்டு தூக்கி போட்டதுதான் என்று தெரிந்தது. ஆனால் யார் இந்த பிரச்சனைக்கு காரணம் என தெரியவில்லை. ஒருவேளை வடிவுக்கரசி கும்பலிலிருந்து யாராவது போட்டிருப்பார்களா, இல்லை கோஸ்ட் கூட்டத்தைச் சேர்ந்த யாராவது இருக்குமா என்று ஏகப்பட்ட கேள்விகள் கிஷோரின் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் பதில்தான் கிடைக்கவில்லை. நல்ல வேளை காப்பாத்திட்ட கிஷோர். ஆனால் இத்தனை கோடி செலவு பண்ணி பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் வேஸ்ட்டு. இந்த மருந்தோட சாம்பிள் உங்ககிட்ட இருக்குன்னு தெரியும். இங்கே ஒரு பெரிய பங்கு இருந்தது, இப்போ இல்லாமல் போயிடுச்சு. திரும்ப எப்படி இதெல்லாம் சரி பண்ண முடியும்னு தெரியல. நாம் பழையபடி நமக்கு இருக்கிற பழைய லேபில் தான் இந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணணும். அங்கேயே தயாரிக்க வேண்டியது தான் என்றாள் அமிர்தா முரளி. இல்லை அமிர்தா, இப்போவே பார்த்தல்ல, நம்ம பாதுகாப்பாக யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துல இந்த விஷயத்தை நடத்தினா கூட நம்மளை அறியாமல் யாரோ இதை பின்தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. இதே நல்ல தெரியக்கூடிய நம்ம இடத்துல வச்சோம்னா பிரச்சனை மானாவாரியாக வரும். யார் எதுவும் பண்ணி தடுத்து போட முடியாது. நாம் அவசரப்பட வேண்டாம். நான் ஒரு இடம் பார்த்துட்டு சொல்கிறேன், அந்த இடத்த நமக்குள்ளே சீக்கிரட்டாக வச்சுக்கலாம். நீங்களும் அந்த சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க. ஜூலி, உன் தங்கச்சியெல்லாம் நீ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர வேண்டாம். ஆனால் அதை விட முக்கியமாக, இந்த இடத்துல குண்டு வெடிச்சது இல்லையா, அப்போ யாராவது வெளியால் நீங்கள் பார்த்தீங்களா என்று கேட்டான் கிஷோர். எல்லோரும் இல்லை என்று தலையாட்ட கிஷோர் தன் கண்முன்னால் இலைகள் அசைவதை பார்த்தான். அது முதலில் மிருகமாக இருக்கும் என்று யோசித்தான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் அப்படி இல்லை. ஒரு முகமூடி போட்ட மனிதன் மரத்திலிருந்து கீழே குதித்து ஓடிக்கொண்டிருந்தான். அவன்தான் இந்த இடத்தை கொளுத்தியிருக்க கூடும் என்று கிஷோருக்கு புரிந்த மறு வினாடி அவன் வேகம் எடுத்து அவனை துரத்தி கொண்டு போகத் தொடங்கினான். ஆனால் கிஷோர் அவனை பிடித்து விடலாம் என்று நினைத்தது நடக்கவில்லை. அவன் ஓட்டத்தை எடுத்த 10வது அடியிலேயே அந்த முகமுடிக்காரன் பட்டென்று மாயமாக மறைந்து போய்விட்டான். கிஷோருக்கு திகைப்பு. அவன் இங்கேதான் இருந்தான் என்று அடுத்தது கொஞ்ச நேரம் சுற்றுமுற்றும் தேடி பார்த்தான். ஒரு மரம் தெரிந்தது. அதன் பெயர் தெரியவில்லை, ஆனால் அதன் தண்டு ரொம்ப கருப்பு நிறமாக இருந்தது. கிஷோர் கூர்ந்து பார்த்தான். அதில் ஏதாவது அசைவு தெரிகிறதா என்று ஒன்றும் தெரியவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை என்று அதை நோக்கி துரத்தி கொண்டு ஓடத் தொடங்கினான். கிட்டே போக போக அசைவு தெரிய ஆரம்பித்தது. கிஷோரின் கணிப்பு சரிதான். அந்த முகமுடி மனிதன்தான் தண்டோடு ஒட்டி கொண்டு பச்சோந்தி மாதிரி நின்றது. ஆனால் இப்போது மாட்டிக்கொண்டோம் என்று பேய் ஓட்டம் ஓடுகிறான். கிஷோர் விடுவதாகவே இல்லை. அந்த முகமுடிக்காரன் ஆனால் அதையெல்லாம் அழகாக சமாளித்து விட்டான். அவனுக்கு ஓடும் வேகத்தை விட மறைந்து கொள்ளும் வேகம் அதிகம் இருந்தது. கண்முன்னால் ஓடிக்கொண்டிருந்த சமயத்திலேயே திடீரென காணாமல் போவதெல்லாம் யாரால் பண்ண முடியும்? பட்டென்று மறைந்து போய் கிஷோரை திகைப்பில் ஆழ்த்தினான். கிஷோர் கிட்டத்தட்ட பிடித்து விடுவோம் என்று நம்பிய போதெல்லாம் அவன் காணாமல் போய்விடுகிறான். கிஷோருக்கு அதுவே அவனிடம் பலம் இல்லை. ஆனால் ஒளிந்து கொள்ளும் டெக்னிக் மட்டும் இருக்கிறது. அதை வைத்து ஏமாற்றி விட்டான் என்று மட்டும் தெரிந்தது. கிஷோர் இருந்தும் அவனை விடுவதாக இல்லை. ஒரு முறை அவன் கண்ணில் படாமல் மறைந்து போன போதும் நேரே ஓடினான். அப்படியே திரும்பி ஓடியபடி பின்னால் இருக்கிறானா என்று பார்த்தால் அவன் மரத்தின் மேல் தாவி தாவி போய்கொண்டிருந்தான். கிஷோருக்கு நடக்கும் எல்லாம் மர்மமாயிருந்தது. கண்ணுக்கு முன்னாலேயே இருந்தும் அவன் எப்படி இந்த மாதிரி மண்ணை தூவி விட்டு எஸ்கேப் ஆக முடிகிறது என்று கிஷோரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கிஷோர் விடுவதா இல்லை என்று அவனை நோக்கி மின்னல் வேகத்தில் ஓடத் தொடங்கினான். பாய்ந்து ஓட ஓட அவனை பிடித்து விடுவோம் என்ற நம்பிக்கை கூடிக்கொண்டே இருந்தது. ஒரு முறை அவன் காலை பிடித்து இழுத்து விட்டான். அவனை இழுத்து தன் பின்னால் தள்ளிவிட்டு திரும்பி பார்க்கும் முன்னாலேயே அவனை காணவில்லை. அவன் வேறு ஒரு திசையில் ஓடத் தொடங்கிவிட்டான். கிஷோர் ஒரு சிறிய கல்லை எடுத்து அவன் தலையில் படுவது மாதிரி எரிந்தான். அவன் சட்டென்று ஒரு நொடி நேரத்தில் அதிலிருந்து தப்பிவிட்டான். கிஷோருக்கு வந்த எரிச்சலுக்கு அளவே இல்லை. ஒருத்தன் சண்டையில் திடமானவனாய் இருக்கலாம், ஆனால் ஒருத்தன் தப்பித்து ஓடுவதில் இத்தனை பெரிய திறமையானவனாக இருக்கிறானே என்று கிஷோருக்கு ஒரே கடுப்பு.
அவனுக்கு சுத்தமாக மோத பலமில்லை என்று புரிகிறது. என்றபோதும் அவன் கிஷோரை ஆட்டி படைப்பது பெரிதாயிருந்தது. இவனை எப்படியும் விடக்கூடாதென்று கிஷோர் மின்னல் வேகத்துக்கு புறப்பட்டு போனான். அவன் அந்த எதிராளியின் தலையை பிடித்து விட்டான். அவனது முகமூடி ஏறத்தாழ கழண்டு போக இருந்தது. ஆனால் அது நடக்கவில்லை, நழுவிவிட்டது. ஆனால் அவன் திரும்பி கிஷோரை தாக்க வந்தான். கிஷோருக்கு அது திகைப்பாக இருந்தது. தாக்க முடியாதவன் என்று நினைத்தால் தாக்க வந்து விட்டானே என்று பயம். ஆனால் ஒரு வினாடி பார்த்தால் அவனிடம் இருக்கும் வெடிகுண்டை வீசத்தான் ஓங்குகிறான் என்று தெரிய வந்தது. கிஷோர் அப்படியே விலகிவிட்டான். அந்த குண்டை அவன் கிஷோர் மீது வீசவில்லை. அப்படியே தான் இருந்த நிலத்தில் இருந்து எரிந்து விட்டான். அப்படியே மண் அலை வட்டம் போல எழுந்து வந்தது. சத்தம் காதுகளை பிளந்தது. அந்த குண்டு எரிந்தவன் ஒரு புறம் வீசப்பட்டான். கிஷோரும் காட்டின் மறுமுனைக்கு வீசப்பட்டு விட்டான். கிஷோர் அந்த அதிர்வில் இருந்து மாட்டிக்கொண்டான். அவன் உடலை அது களைக்க வைக்கவில்லை. கிஷோர் விழுந்து கிடந்தான். அவன் அருகில் பல மரங்கள் சரிந்து கிடந்தன. குண்டை எரிந்தவன் தன் கண்ணில் சிக்குகிறானா என்று எட்டி பார்த்தான். வெகு தூரத்தில் அவன் ஓடிக்கொண்டிருந்தான். எப்படி ஒருத்தன் இத்தனை பிரச்சனைகள் பண்ணிவிட்டு எலி மாதிரி ஓட முடிகிறது என்று வியப்பாக இருந்தது. கிஷோருக்கு நினைக்க நினைக்க கடுப்பாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் வேகமாய் போயிருந்திருந்தால் அவன் இந்நேரம் சிக்கியிருந்திருப்பான் என்று நினைத்தான். ஆனால் எதுவும் முடியவில்லை. அவன் தப்பி ஓடிவிட்டான் என்று உணர்ந்தவனுக்கு தன்மேல் தனக்கே கோபமாக வந்தது. அமிர்தா முரளியும் கிஷோரின் தோழமைகளும் வேகமாக வந்தார்கள். கிஷோர் விழுந்து கிடந்ததை பார்த்து திகைத்து போனார்கள். கிஷோர்தான் அவர்களை காக்கும் தூண் போன்ற ஆள். அவனே இப்படி கேட்பாரற்று கிடப்பதை பார்க்க திகைப்பாயிருந்தது அவர்களுக்கு. கிஷோர், என்னாச்சு உனக்கு? வா, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் என்றாள் அமிர்தா முரளி. ஹாஸ்பிட்டலுக்கா? அங்கே போய் என்ன பண்ணுறது? எல்லாம் போகிற வழியிலே குணமாயிடும். எவ்வளவோ எதிரியை பார்த்துருக்கேன். எல்லாரும் வீரனாக இருந்து என்னை ஜெயிக்க பார்த்துருக்கானுங்க. ஆனால் ஒரு கோழை குண்டை எரிஞ்சிட்டு என்னை தோக்கடிச்சிட்டு போயிட்டான். இவன் யார் என்னன்னு தெரியல. ஜஸ்ட்டு மிஸ் தான். இல்லைனா நிச்சயம் கண்டுபிடிச்சிருப்பேன் யார் இந்த விஷயத்த செஞ்சான்னு. போச்சு, எல்லாம் கெட்டு போச்சு என்றான் கிஷோர். என்ன கெட்டு போச்சு? ஒன்றுமே கெட்டு போல கிஷோர். நீ இங்கே எங்கள் உயிரை காப்பாற்ற தானே வந்த? நீ சொன்னது மாதிரியே காப்பாற்றிட்ட. இத்தனை பேர் உன்னால் உயிரோடு இருக்கும் பாரு. அவன் தப்பிச்சு போனதுக்கெல்லாம் கவலைப்படாத. ஓகே, அடுத்ததாக ஏதாவது ஒரு திட்டத்தோடு வரும்போது நிச்சயம் அவன் நம்மக்கிட்ட மாட்டிப்பான். நம்ம இதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கறதா நல்லது. இந்த சன் ஹெல்த்தை தயாரிக்கிறத நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கிறதா நம்ம எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இன்டென்சிட்டியோடு இதை தொடங்கிடலான்னு முடிவெடுக்கும் போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் அதிகமாக தான் இருக்குது. இதையே மனசில் போட்டு யோசிச்சுட்டு எதுவும் நடக்க போகிறது கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு பிரேக் எடுக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிய வந்துடும். எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் என்று ஆணை போட்டாள் அமிர்தா முரளி. எல்லோரும் கிளம்பினார்கள். கிஷோருக்கு மனதுக்குள் அந்த குண்டு எரிந்தவனை விட்டது உறுத்தி கொண்டே இருந்தது. பாம்பை தற்செயலாக சந்தித்தால் அதே இடத்தில் திரும்பவும் போக பயப்படுவோமே, பாம்பு இருக்குமே என்று. அதே போல கிஷோருக்கு இந்த காடு முழுவதையும் பார்க்க பயமாக இருந்தது. சில நேரம் தன் மனதை தானே சமாதானப்படுத்தி கொண்டவன் இதையெல்லாம் முழுசா மறந்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டை கவனித்து விட்டு டாப் டாக்டர் போட்டிக்கான அடுத்த ரவுண்டுக்கு தயாராவோம் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டான். கிஷோர் தீயிலிருந்து ஜூலியின் தங்கையை காப்பாற்றி விட்டான். அதே நேரத்தில் அங்கே குண்டு வெடிக்க காரணமாயிருந்த ஆளையும் கிஷோர் பார்த்து விடுகிறான். முகமூடி போட்ட அவனை கிஷோர் பேய் விரட்டி விரட்டி போனான். ஆனால் குண்டை போட்டுவிட்டு அவன் எஸ்கேப் ஆகிவிட்டான். கிஷோருக்கு இவனை தப்பிக்க விட்ட மன உளைச்சல் இருந்து கொண்டே இருந்தது. கிஷோர் தன்னை ஒரு திறமையான காவலனாக உள்ளுக்குள் நினைத்து கொள்வதுண்டு. அதாவது அது ஒரு ஹீரோவின் குணாதிசயம். யார் என்ன ஆபத்தில் இருந்தாலும் சரி, சூப்பர்மேன் மாதிரி ஒரு ஹீரோ உள்ளே நுழையும் போது எப்பேற்பட்ட ஆபத்தில் இருக்கும் ஆட்கள் கூட காப்பாற்றப்பட்டு விடுவார்கள். அது கிஷோருக்கு அச்சு அசலாக பொருந்தும். இந்த முறையும் அந்த இமேஜ் ஒன்றும் டேமேஜ் ஆகவில்லை. அவன் உயிர் சேதம் இல்லாமல் எல்லாரையும் காப்பாற்றி விட்டான் தான்.
ஆனால் அதற்கு காரணமான ஒருத்தனை கோட்டை விட்டு விட்டான். இதை எப்படி யோசித்து பார்த்தாலும் கிஷோருக்கு மன உளைச்சலாயிருந்தது. அவன் சம்பந்தமான ஏதாவது ஓர் தடயம், ஏதாவது ஒரு விஷயம் நினைவில் இருக்கிறதா என்று கிஷோர் தன் மனதை புரட்டி பார்த்தான். அப்படி ஒன்றும் கிடைப்பதாக இல்லை கிஷோருக்கு. முழுக்க முழுக்க கருப்பு உடை. அவன் ஒரு ஆண். அவனது தோல் நிறம் தூய வெளுப்பு. இதுதான் கிஷோருக்கு கிடைத்த ஒரே விஷயம். வேறு எதை பற்றியும் தெரியாது. அவன் குரல் என்னவென்றெல்லாம் கேட்கும் வாய்ப்பு கிஷோருக்கு கிடைக்கவில்லை. எப்படி பார்த்தாலும் கோஸ்ட் கூட்டம்தான் கிஷோரின் மனதுக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. இப்படியே ஒரு மாதிரி தேக்கமான மனநிலையில் கிஷோர் எந்த வேலையும் செய்ய முடியாமல் திகைத்து கொண்டிருந்தான். ஒரு சிறுமி விபத்துக்குள்ளாகி வந்திருந்தால் எல்லோரும் பதற்றத்துக்கு உள்ளாகி இருந்தார்கள். அந்த சிறுமி ஸ்கூல் பஸ்ஸில் இருந்த கம்பி குத்தி உயிருக்கு போராடி கொண்டிருந்தாள். கிஷோருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கும் அறைக்கு பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தும் கூட அங்கே என்ன நடக்கிறது என்று பிடிபடவில்லை. அவன் பாட்டுக்கு வேறு உலகில் இருந்தான். ஒரு வினாடி கிஷோருக்கு நினைவு வந்து சுற்றி என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று தேடினான். பார்த்தால் அந்த அறையை சூழ்ந்து நின்று கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் முகத்தில் சோகம் அப்பி இருந்தது. கிஷோர் என்ன விஷயம் என்று விசாரிக்க போய் அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. குழந்தையை காப்பாற்ற முடியுமா என்று உள்ளே சென்று விசாரிக்கிறான். ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன் தான் என்கிறார்கள். கிஷோர் தனது ஹீலிங் முறைதான் சரி பண்ணும் என்று நம்பினான். எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டு தனது சக்தியை பிரயோகப்படுத்தி அவளை மீட்டெடுத்தான். பின் ஒரு பேச்சுக்கு கட்டுப்போட்டு வைத்தான். கிஷோர் அந்த குழந்தையின் பேரண்ட்ஸிடம் சென்று இந்த பள்ளியின் மேல் நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டான். அவர்கள் தங்கள் குழந்தை பிழைத்து வருவதுதான் முதல் விஷயம் என்றும், பள்ளி மாதிரி ஒரு பலம் வாய்ந்த நிறுவனத்தை எதிர்த்து சண்டை போட தங்களுக்கு திராணி இல்லை என்றும் சொன்னார்கள். கிஷோருக்கு அவர்கள் நிலை புரிந்தது. அவனே பள்ளியின் பேரை விசாரித்து விட்டு அங்கே நேரே போனான். வண்டியில பிரச்சனை இருந்ததுன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? எனக்கு இங்க ஒரு வேலையா சொல்லுங்க. எக்ஸாம் முடிஞ்சு எல்லாருக்கும் ரிப்போர்ட் கார்டு கொடுக்குற டைம். 1000 ரிப்போர்ட் கார்டில் நான் தான் கையெழுத்து போடணும். இது மட்டும் இல்லை, இந்த நிர்வாகத்தை பார்க்கணும், எதுவோ பண்ணணும். ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிருக்கோம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் அந்த குழந்தையோட பேரண்ட் கூட கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் தலையிடுறது உங்களுக்கு நல்லதில்லை என்றான் அந்த பிரின்சிபல். கிஷோரை பார்க்க முதலில் அனுமதிக்கவே இல்லை. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ வேலை இருப்பதாகவே காட்டிக்கொண்டான். அவன் சாப்பாட்டு வேளையில் அறைக்குள் புகுந்தபோதுதான் அவன் இந்த பேச்சை கேட்க நேர்ந்தது. என்ன அப்படியே செல மாதிரி உறைஞ்சு நிற்கிற? இப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன நடக்க போகுது? எனக்கு மாச கணக்கில் ஏகப்பட்ட செலவு இருக்கு. பஸ்ஸுக்கெல்லாம் சும்மா சும்மா நான் காசு ஒதுக்க முடியாது. நான் பண்ண செலவுக்கு ஏற்ற முதல் இந்த ஸ்கூல்லிருந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கூலுக்கும் ஷெப்போஸ் ஸ்கூலுக்கும் தான் பிரச்சனையே. அதாவது நாங்கள் 10th 12th அதிக மார்க் எடுக்கிறோமா, இல்லை அவங்க 10th 12th அதிக மார்க் எடுக்கிறாங்களான் தான் போட்டியே. இதில் நான் கடந்த 10 வருஷமாக தோத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு அதிக மார்க் எடுக்கிற குழந்தைகளையும் என்னால் கொண்டு வர முடியல. இதுக்கு நான் ஏகப்பட்ட டீச்சர்ஸை ஃபயர் பண்ணிட்டேன், ஸ்பெஷல் கிளாஸ் போட்டுட்டேன், எல்லாம் பண்ணியும் இந்த பசங்கக்கிட்ட ஒரு முன்னேற்றமுமே இல்லை. மந்தமாக இருக்குதுங்க. எனக்கு வேண்டியதை அவங்க கொடுக்கவே இல்லை. அதனால தான் அவங்களுக்கு பஸ்லேயோ இல்லை கேன்டீன்லேயோ எந்த செலவும் பண்ணலை. நான் கொஞ்ச நாள் விட்டா இந்த ஸ்கூலை கூட இழுத்து மூடிட்டு போயிடலான்ட்ருக்கேன் என்று கத்தினான் அந்த பிரின்சிபல். கிஷோருக்கு தான் கேட்டுக்கொண்டிருப்பதெல்லாம் நிஜமா என்று இருந்தது. பல இடங்களில் 3வது மனுஷனிடம் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் போட்டு உடைக்கும் பழக்கம் பலருக்கும் உண்டு. அவனுக்கும் தனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்ற சுதந்திரம் அதையெல்லாம் சொல்லத்தான் வைக்கும். சாரி, உங்ககிட்ட எல்லாத்தையும் உளறிட்டேன். இங்கே பாரு, நாங்கள் அதெல்லாம் சீக்கிரம் சரி பண்ணிவிடுவோம். இதுதான் நான் எல்லார்கிட்டையும் சொல்கிற டெம்ப்ளேட் பதில். ஆனால் பண்ண மாட்டேன். அந்த குழந்தைக்கு அப்படி நடந்ததுனால போலீஸ் என்னை போட்டு ஒரே டார்ச்சர். அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. பஸ்ஸை சரி பண்ணணும்னா என்ன செலவெடுக்கணும் தெரியுமா உனக்கு? சும்மா ஊருக்கு காட்ட மட்டும்தான் அதை நல்லா பழப்படான்னு பெயிண்ட் அடித்து வைக்க போகிறேன். அதான் நடக்க போகுது. உன்னால் ஆனதை பார்த்துக்க என்று சொல்லிவிட்டான் அந்த பிரின்சிபல். பொதுவாக பிரின்சிபல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் சாதுவாகத்தான் பேசுவார்கள். இந்த பிரின்சிபலுக்கு சாதுவாக பேசி பேசி சலித்து விட்டது போல இருக்கிறது. கிஷோரிடம் எல்லா உண்மைகளையும் உளறிவிட்டான். அப்போ என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஸ்கூலை ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்குறீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு அவங்க மேலே எந்த அக்கறையும் இல்லை அதானே என்றான் கிஷோர்.
ஆமா என்றான் அந்த பிரின்சிபல் தெனாவெட்டாக. இப்ப மட்டும் என் கையில போன் இருந்ததுன்னா இதுல இருக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பேன். ஆனா நீ இந்த மாதிரி உளருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சோ எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை, உன்னை சரி பண்ணிட்டு தான் நான் இங்கிருந்து போவேன் என்றான் கிஷோர். நடா ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்க, என்ன பண்ண முடியும் உன்னால என்று சத்தம் போட்டான் பிரின்சிபல். கிஷோர் ஒரு ரவுடி மட்டுமல்ல, டாக்டர், பயாலஜி படித்தவன், ஒரு மந்திரவாதி, பலசாலி என்றெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் அன்று தெரிந்து கொண்டார். பிரின்சிபல் ரூம் காலையில் சாத்தப்பட்டதுதான், ஈவினிங் 5 மணிக்குத்தான் திறக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான ரிப்போர்ட் கார்டுகளில் பிரின்சிபல் சைன் போட்டு கொண்டிருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இல்லை, கிஷோர்தான் அவர் உடலில் ஆயிரக்கணக்கான கையொப்பமிட்டிருந்தான். ஆஃபீஸ் கதவை திறந்தது பிரின்சிபல் தான். கிஷோருக்கு சண்டையிட்டு அதிக தேர்ச்சி என்பதால் அடையாளமே இல்லாமல் எல்லாம் உள்காயமாக வரும்படி அடிப்பது எப்படி என்று அவனுக்கு தெரியும். அந்த வேலையைத்தான் இந்த பிரின்சிபலுக்கு காட்டினான். அப்படி ஒருத்தன் தன் ஸ்கூலுக்கே வந்து தன் ரூமில் வைத்து வெளுத்து வாங்கியது கிடையாது இதற்கு முன்னால். இனி ஸ்கூலில் குழந்தைகளுக்கான வசதிகள் ஒழுங்காக செய்யப்படவில்லை என்றால் அதற்கு உகந்த அடி கிடைக்கும் என்று கிஷோர் சொல்லிவிட்டுத்தான் அந்த இடத்தை காலி செய்தான். அன்றிலிருந்து அந்த ஸ்கூலில் பல நல்லவித மாற்றங்கள் நிகழத் தொடங்கின. கிஷோர் ராத்திரி ஹாஸ்பிட்டலுக்கு செல்லவில்லை, வேறொரு வேலையாக வெளியே இருந்தான். ஆனால் அவன் வருவதற்கு முன்னால் ஒரு முகமூடி மனிதன் மருத்துவமனைக்குள் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தான். கிஷோரின் ஹாஸ்பிட்டல் 24 மணி நேரமும் இயங்குவதுதான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேல் ராத்திரி யாரும் முழித்திருக்க விரும்ப மாட்டார்கள். நர்சுகள் கூட தங்களுக்கே பிரத்யேகமாக இருக்கும் இடங்களுக்கு சென்று தூங்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆபத்தான கண்டிஷனில் இருக்கும் பேஷண்ட்டுகளை பார்த்து கொண்டிருக்கும் சிலர் மட்டும் அவர்கள் அழைத்தால் கேட்கும் விதமாக ஒரு இடத்தில் உறங்கினார்கள். ரிசப்ஷனில் ஒரு நர்ஸ் விழித்திருப்பார், அவர் நேரம் முடிந்த பின்னால் இன்னொருவர் விழித்திருப்பார் என்ற நிலை பின்பற்றப்பட்டு வந்தது. அந்த மாதிரி சூழலில்தான் ஒரே ஒரு முகமூடி போட்ட மனிதன் அங்கு உள்ளே அலைந்து கொண்டிருந்தான். அவனுக்கு மருத்துவமனையில் உள்ள எல்லா அறைகளையும் நோட்டமிட வேண்டும். அவன் தேடி வந்தது ஒரு பொருளை அல்ல, ஒரு ஆளை. அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்று அவனுக்கு தெரிந்தாக வேண்டும். கிஷோர் சீலனை அடித்து நொறுக்கினான். ஆனால் ஏறத்தாழ அவன் செத்தே போய்விட்டான். ஆனால் முழுமையாக செத்துவிட்டானா என்பதில் கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் அவன் கடைசியாக அடித்து வீழ்த்தப்பட்ட இடத்திலிருந்து அவனது உடல் யாருக்கும் கிடைக்கவில்லை. ஏன் அப்படி கிடைக்கவில்லை என்று தெரியவில்லை யாருக்கும். ஒருவேளை அடிப்பட்ட அவனாக எழுந்து ஓடியிருக்க வேண்டும். சீலன் வாங்கிய அடிக்கு இந்த தியரி அதீத கற்பனையாக இருந்தது. அப்படியானால் யாராவது அவனை மீட்டு வைத்து கொண்டு ட்ரீட்மெண்ட் வழங்கி வர வேண்டும். அது யாராயிருந்தாலும் சீலனின் தரப்பை சேர்ந்தவர்கள் இல்லை என்பது உறுதி. காரணம், அவர்கள்தான் இன்னும் அவன் இருக்கிறானா இல்லையா என்று ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சந்தேகமெல்லாம் கிஷோர் மீது மட்டும் வந்து குவிகிறது. கிஷோர் ஒருவேளை சீலனை ஒழித்து வைத்து ட்ரீட்மெண்ட் வழங்கி வரலாம், அது ஒருவேளை கிஷோரின் மருத்துவமனையில் கூட நடந்து கொண்டிருக்கலாம் என்று ஏகப்பட்ட சந்தேகம். ஆனால் அதற்கு எதுவும் பதிலில்லை. பதிலை தேடுவதற்குத்தான் இந்த முகமூடிக்காரன் இப்படி ராத்திரி அலைந்து கொண்டு திரிகிறான். அவன் டைம் டேபிள் பிரித்து ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தான். அவன் மருத்துவமனையில் முதல் 2 தளங்கள் முழுக்கவும் தேடிவிட்டான். ஆனால் அதில் எங்கேயும் சீலன் இருப்பதற்கான அடையாளம் தென்படவில்லை. ஒரு கட்டத்தில் அவன் 4வது மாடியில் தேடுகிறான். தேடி பார்க்கையில் அங்கே ஒரு மருத்துவ அறை போல இல்லாத ஒரு தனி அறை இருக்கிறது. அது ஒரு பேஷண்டின் அறையா இல்லை டாக்டரின் அறையா என்று ஒன்றுமே தெரியவில்லை. அழகாக சிறிய இடத்தில் ஃபர்னிஷ் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் அங்கே இருக்கும் ஆள் யார் என்று தெரியவில்லை. கொஞ்சம் வெளியே போய் எட்டி பார்த்தால் ஒரு ஆள் பால்கனியில் நின்று சாலைகளை ரசித்துக் கொண்டிருந்தார். அது வேறு யாருமல்ல, தாமஸ் தான். தாமஸ் தனக்கேற்ற விதமாக அறையை வடிவமைத்துக் கொண்டு அங்கேயே தங்கிவிட்டார். தேடி வந்த ஆள் இவர் இல்லை என்று தெரிந்து கொண்டு அங்கிருந்து உடனடியாக வெளியேறிவிடலாம் என்றுதான் அந்த முகமூடிக்காரன் இருந்தான். ஆனால் அவன் தப்பிப்பதற்குள் தாமஸ் அவனை கண்டுபிடித்து விட்டார். டேய் நில்ரா, இங்கிருந்தா பண்ணிக்கிட்டு இருக்க முகமூடி போட்டுட்டு? முதல்ல திருட்டுக்கெல்லாம் வீடு வீடாதான் நுழைவீங்க, இப்போ ஹாஸ்பிட்டலே ஆரம்பிச்சிட்டிங்களா? இங்க என்னடா கிடைக்கும்? மொத்த கல்லாவும் இங்கேதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல,
ஒருவேளை நீ திருட வராம வேற ஏதாவது நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கியா என்றான் தாமஸ். ஆனால் இதை சொன்னபோது அவர் திரும்பி கூட பார்க்கவில்லை. முதுகில் கண் இருப்பது போல அவனை பற்றி எல்லா விஷயத்தையும் சொன்னான். அந்த முகமூடி மனிதனுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. இருந்தாலும் அங்கே இருப்பது சரிப்பட்டு வராதென்று ஓடத் தொடங்கினான். ஆனால் அவன் அந்த அறை வாசலை அடைவதற்குள் அவன் காலில் தன் தடியை வீசி எறிந்தான் தாமஸ். அப்படியே கீழே விழுந்தான் அந்த திருடன். என்ன தம்பி, கேள்வி கேட்ட பதில் சொல்லாம போற? நீ திருடன் இல்லைன்னு தெரியுது. இங்க ஏதோ முக்கியமான வேலைக்கு வந்திருக்கேன்னு தெரியுது. யார் அனுப்பிச்சா? என்னை பிடிக்க எவனும் ஆள் அனுப்பியிருக்க வாய்ப்பில்லை. ஆனா நீ வேற எதையோ தேடித்தானே இங்கிருந்து நகர்ந்த. சொல்லு, யார தேடி வந்த? கிஷோர் தானே? அவன்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? அவனை திருட்டுத்தனமா கொல்ல வந்தியா என்று வரிசையாக கேள்வி கணைகளை தொடுத்தபடி அவன் கிட்டே நெருங்கி வந்தார் தாமஸ். அந்த முகமுடிக்காரன் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து கொண்டான். ஆனால் எதுவும் பேசவில்லை. என்னடா பேட்மேன்ல வர்ற கேட் விமன் மாதிரி சைலண்டா பாவனை காட்டிக்கிட்டு இருக்க? என்ன, உன் வாய்க்கு ஸ்பெஷல் மூடி ஏதாவது போட்டு விட்டாங்களா? உனக்கு பேச்சு வராதா? வராதுன்னா சொல்லிடுறா. வாயில்லாத ஜீவனெல்லாம் நான் போட்டு அடிக்கிறதா இல்ல என்றான் தாமஸ். அப்போதுதான் முகமூடி மனிதனின் தோற்றம் மாறத் தொடங்கியது. அவன் அடிக்கத் தொடங்கினான். ஆனால் தாமஸ் அதை எதிர்பார்த்தே காத்திருந்தார். அதை அவர் தடுத்து விட்டார். முகமூடிக்காரனுக்கு பிரமிப்பாயிருந்தது என்னவென்றால் அவருக்கு வேகமாய் அடிக்க வரவில்லை. இருந்தாலும் ஒருவாறு அதை அவர் சமாளித்தார். அந்த வயதிலும் தாமஸ் இப்படி வலிமையாய் சண்டையிடுவது திகைப்பாயிருந்தது அந்த முகமுடிக்காரனுக்கு. அவர் தன்னை விட திறமை படைத்தவர் என்றும் அவனுக்கு தெரிந்துவிட்டது. முகமுடிக்காரனுக்கு ஏகப்பட்ட கஷ்டம் இருந்தது. அவன் இங்கே வந்தது ஒருத்தனை தேட. தான் இங்கு இருப்பதே யாருக்கும் தெரியாமல் இருந்தால்தான் தேட வசதியாயிருக்கும். ஆனால் இப்படி தாமஸிடம் மாட்டிக்கொண்டது ஆபத்தில் கொண்டு வந்துவிடும். தாமஸை எப்படியாவது தலையில் அடித்து மயக்கமடைய வைத்துவிட வேண்டும் என்றுதான் முகமுடிக்காரன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் தாமஸின் தடுக்கும் திறன் வெகு அதிகமாக இருந்தது. அவர் அழகாக அடியை தடுத்து பிளாக் செய்தார். இவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. முகமுடிக்காரன் தனது திறனை முழுக்க முழுக்க காட்ட வேண்டியதாயிருந்தது. எப்படியாவது ஜெயித்தாக வேண்டும் என்ற முனைப்போடு பயங்கர சண்டை நடந்தது. முகமுடிக்காரன் கடைசியாக தாமஸின் கைத்தடியையே எடுத்துக்கொண்டு அதை வைத்து போராடத் தொடங்கிவிட்டான். அதை வைத்து தாமஸை அடிக்க முடியவில்லை, தடுக்க முடிந்தது. அதில் இருக்கும் கொக்கியான பகுதியை வைத்து அவர் முஷ்டியை பிடித்து திசை மாற்ற முடிந்தது. இது தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்க அதிகமாக சண்டை போடுவதால் தாமஸுக்கு ஒருவித களைப்பு தோன்ற தொடங்கிவிட்டது. விட்டால் மயங்கி விழும் கதியில் இருக்கிறார். ஆனால் அதை மீறியும் சண்டையில் இருக்கிறான். அவரை ஜெயிப்பது இன்னும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது முகமூடிக்காரனுக்கு. கடைசியாக அவர் அடியின் வீரியம் குறையத் தொடங்குகிறது. முகமூடிக்காரனின் பலம் ஓங்குகிறது. யோசிக்கும் முன்னரே சரமாரியாக தாக்கப்படுகிறார். கீழே புரண்டு விழுகிறார். சில நொடி கழித்து அவர் எழுந்து பார்த்தால் அங்கே முன்னால் முகமூடிக்காரன் இல்லை. பின்னால் இருந்து பலமான அடி தலையில் விழுந்தது தாமஸுக்கு. கிஷோர் காட்டுக்குள் தீப்பிடித்த லெபாரட்டரியில் மாட்டிக்கொண்ட தன் நண்பர்களை காப்பாற்றுகிறான். அப்போது அங்கே ஒரு உருவம் ஓடுகிறது. அது முகமூடி அணிந்த ஒரு மனிதன். கிஷோருக்கு அவனை பிடிக்க முடியவில்லை என்று ஒரு கவலை. சில நாட்களுக்கு பிறகு கிஷோரின் மருத்துவமனைக்குள் ஒரு முகமூடி மனிதன் நுழைகிறான். தாமஸ் அவனை லாவகமாக முதலில் சமாளித்தாலும் பின்பு அவனும் அடிவாங்கி வீழ்ந்து விடுகிறான். அத்தனை நேரம் வலிமையாக சண்டையிட்டு கொண்டிருந்த தாமஸுக்கு அந்த அடிகள் விசித்திரமாக இருந்தன. ஒரு ஆர்வக் கோளாறு பையன்தான் முகமுடிக்கு பின்னால் இருந்து கொண்டு தன்னிடம் வேலை காட்டுகிறான் என்று முதலில் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த கணிப்பே தவறு. சண்டை போட்டு கொண்டிருந்தது ரொம்ப பெரிய திறமைசாலி. ஆனால் அவன் சண்டையின் தொடக்கத்திலெல்லாம் அவன் முழு சக்தியை புலனாக விடவில்லை. சரியான நேரம் பார்த்து எதிர்த்தாக்குதல் செய்தபோது புறந்தலையில் அடிபட்டு மூளை சுழன்றது தாமஸுக்கு. அந்த அடியை கூட தாங்கிக் கொண்டு எதிர்த்து போர் புரியலாம் என்றுதான் நினைத்தான் தாமஸ். ஆனால் அவன் உடலில் பலம் சேரவில்லை.
அவன் அடுத்ததாக கொடுக்க நினைத்த ஒரு அடிக்கு 10 அடி திரும்ப கிடைத்தது. தொடர்ந்து தான் அந்த சண்டையில் தோற்க கிஷோரை நோக்கி ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டான் தாமஸ். டேய், என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை கிஷோரை நெருங்க விடவே முடியாது. உன்னை என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்காத. நான் உனக்கு முன்னாடி சந்தித்த ஆளுங்கள்லாம் ஏராளம். ஒழுங்கு மரியாதையாக என்கிட்ட தோல்வியை ஒத்துக்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எதுக்காக வந்தியோ அதை விட்டுட்டு ஓடி போயிடு. என்கிட்ட நீ மாட்டின, அதனால் பரவாயில்ல. இப்போ கூட உனக்கு பத்திரமா வீடு போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உன்னை மன்னிச்சு விடுறதுக்கு எல்லா ரீதியிலையும் தயாராக இருக்கேன். ஆனால் கிஷோர் இருக்கான் பாரு, அவன்கிட்ட இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன்னா அது நடக்காது. நீ யாருன்றதை பொறுத்து நீ சாவியா மாட்டியான்னு விஷயம் இருக்குது. உன்னை தரமாக விசாரித்து தான் திரும்ப அனுப்புவான் கிஷோர். அனுப்புவானான்னு கூட தெரியல. நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயத்தோட சம்மந்தப்பட்ட ஆளை தான் தெரிகிற. நான் சொன்னால் கேளு, அதெல்லாம் விட்டுரு. இப்போவே இங்கிருந்து போயிட்டா எல்லாம் உனக்கு ஈஸியாக இருக்கும். எங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நான் பிடிவாதமாக இதைத்தான் செய்வேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணா கிஷோர் உனக்கு பண்ண போகிறத வாழ்க்கையிலே நீ மறக்க முடியாமல் ஆயிடும் என்றான் தாமஸ். இந்த முகமூடி திருடனுக்கு ஒரே அதிர்ச்சி. கிஷோரை பற்றி பேசி கேட்டதால் எல்லாம் இல்லை, தாமஸ் என்னதான் நடித்தாலும் அப்படியே மரம் மாதிரி நிற்பதுதான். இந்த முகமுடிக்காரன் செய்ததிலேயே திறமையான தாக்குதல் அசந்த நேரம் பார்த்து தாமஸின் தலையில் அடித்ததுதான். வயதானவன் இந்த அடிக்கெல்லாம் தலையை பிடித்து கொண்டு விழுவான் என்று பார்த்தால் அவன் அதை செய்யவில்லை. கல் மாதிரி நின்று கொண்டு வசனம் பேசிக் கொண்டிருந்தான். கிஷோர் வருவதெல்லாம் இருக்கட்டும், முதலில் தாமஸின் கொட்டத்தை அடக்கு என்று அவன் மனம் சொல்லிக் கொண்டிருந்தது. கூர்மையான முள்கம்பியாலான ஒரு கை வளையத்தை எடுத்து முஷ்டியில் மாட்டிக்கொண்டு விட்டான் அந்த முகமுடிக்காரன். அதை எதிர்பார்க்கவில்லைதான் தாமஸ். அந்த சின்ன பையன் பட்ட அடிக்கு தலை தெறிக்க ஓடிவிடுவான் என்றுதான் நினைத்தான். ஆனால் இல்லை, அவன் நினைத்ததை விட அவன் அதிக பிடிவாதக்காரனாக இருக்கிறான். முகமுடிக்காரன் கையில் வளையத்தை மாட்டிக்கொண்டு தாமஸை தாக்க தொடங்குகிறான். தாமஸ் அதிலிருந்து எளிமையாக தப்ப தொடங்குகிறான். இந்த வயதிலும் உடலை இப்படி வளைத்து ஆபத்தான அடிகளில் இருந்து தப்ப முடிகிறதே அந்த கிழவனுக்கு என்று முகமுடிக்காரனுக்கு ஒரே ஆச்சரியம். ஒவ்வொரு அடியும் சாவை நெருங்குவதற்கு சமம். வேகமாக அந்த முள் வளையத்தை உடலுக்குள் செலுத்தினால் போதும், அது சதையையும் உள் உறுப்புகளையும் கீறிவிடும். நினைத்து பார்ப்பதை விட அதிக பாதிப்பு உண்டாகும். ஒரு உறுப்பை சரி பண்ணவே நேரம் எடுக்கும். ஆனால் இந்த அடிதடி ஆயுதம் திறமையானவன் கையில் உயிர் ஆபத்து கொடுக்கும் ஒரு விஷயமாக மாறிவிடும். முகமுடிக்காரனுக்கு இப்போது கூட தாமஸை கொல்ல மனதில்லை. அவனுக்கு இந்த சண்டை வெளியே தெரிந்து விடாமல் இருக்க வேண்டும். ஒரு வழியாக இந்த கிழவனை நினைவிழக்க வைத்து விட்டால் கூட போதும் என்று தோன்றியது. அவனுக்கு நிறைய அழுத்தம் இருந்தது. எப்படியாவது சீலன் உயிரோடு இருக்கிறானா என்று உறுதி பண்ணிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் கோஸ்ட் கூட்டம் ஏற்கனவே தனது தலைவனை இழந்து விட்டது. அதன் பிறகு எப்படியும் அப்பொறுப்பு யார் கையிலாவது சென்றுதான் ஆக வேண்டும். அந்த பொறுப்பை பெறும் பட்டியலில் சீலனும் இருந்தான். இப்போது சீலன் இல்லாததால் அவனளவுக்கு செல்வாக்கு பெற்ற வேறு ஒருத்தனை தேடி அலைவது கஷ்டமாக இருந்தது. ஒருவேளை அவன் குத்துயிர் கொலை உயிராயிருந்தாலும் கூட பரவாயில்லை, மீட்டு கொண்டு போய்விட வேண்டும் என்பதுதான் இந்த முகமுடிக்காரனின் நோக்கம். ஆனால் தாமஸ் என்கின்ற திறமைக்கார அடியாள் இருக்கும் வரை அது நடக்க வாய்ப்பே இல்லை என்று தெரிந்தது. தாமஸை கொல்ல தீர்மானித்திருந்தால் எப்போதோ கொன்றிருக்கலாம். ஆனால் அவனை கொன்று விடாமல் விஷயத்தை எடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதனால்தான் சண்டை இத்தனை இழுத்தடிக்கிறது. கடைசியாக இதையெல்லாம் சகித்து கொள்ள முடியாமல் மூர்க்கமாக மாறிவிட்டான் முகமுடிக்காரன். அவன் கொல்லுவது என்ற நோக்கத்தோடு சண்டை பண்ண தொடங்கினான். இப்போது தாமஸுக்கு அடிதடி கஷ்டமாக இருந்தது. அதுவரை அசால்ட்டாக அவனை சமாளித்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போது ஆபத்து அவருக்குத்தான் அதிகரித்தது. அவனை தாக்குவதற்கு வழிபார்த்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு சிறு தாக்குதல் பண்ணக்கூட அவருக்கு வாய்ப்பில்லை. அவர் தொடர்ந்து அடிபட்டு கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் அவருக்கு களைப்பு வந்துவிட்டது. தாமஸுக்கு ஒரே வருத்தம். இங்கே கிஷோரை பாதுகாக்கத்தான் வந்திருக்கிறோம். ஆனால் எதிராளியிடம் தனக்கு வலுவாக சண்டையிட வரவில்லையே என்று வருத்தம் கொள்கிறார். அவருக்கு தலை சுற்றுகிறது. இருந்தாலும் கட்டுப்படுத்தி கொண்டு சுயநினைவு இழக்காமல் தொடர்ந்து சண்டையிடுகிறார். அந்த கம்பி வளையத்தின் தாக்குதல் அதிகரிக்கிறது.
அதை ஓங்கி தாமஸின் வயிற்றிலேயே குத்தி விடுகிறான் முகமூடிக்காரன். முதல் குத்து அப்படி விழுந்தது. இரண்டாவது மூன்றாவது முறையாவது தடுக்கலாம் என்று பார்த்தால் அது நடக்கவே இல்லை. முகமூடிக்காரனின் திறன் அப்படியானதாயிருந்தது. அவன் ஓங்கி குத்த கையை பின்னால் இழுக்கவே தேவையில்லாதிருந்தது. இழுத்தாலும் அத்தனை தூரம் பின்னால் எல்லாம் கொண்டு போகவில்லை. சற்று நேரம் பின்னோக்கி சென்றுவிட்டு திரும்பவும் படுவேகமாக தாமஸின் வயிற்றுக்குள் பலமான குத்து. இந்த குத்துக்கள் நிச்சயம் ஒரு கத்தியால் நிகழ்த்தப்பட்டிருந்தால் இது படுகொலையாக மாறியிருக்கும். ஆனால் தாமஸுக்கு பட்டது ஆழமான அடி. அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை இப்படி தோற்போம் என்று. அவருக்குள் காயங்கள் அதிகமாகியது. உடலுக்குள் உறுப்புகள் நிறைய சேதமடைந்தன. தாமஸுக்கு வாயில் இரத்தமாக வந்து கொட்டியது. டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியல. நீ என்ன ஜெயிச்சிட்டதான், ஆனா அதுக்குன்னு நீ கிஷோரை ஜெயிக்க முடியும்னு அர்த்தம் இல்லை. உன்னை இப்பவும் எச்சரித்து விடுறேன், ஒழுங்கு மரியாதையாக இந்த இடத்த விட்டு போயிடு. என்னை தோக்கடிச்சதெல்லாம் நீ ஜெயிக்கிறதுக்கான சிக்னலாக எடுத்துக்காத. நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது. நீ ஃபேஸ் பண்ண போகிற ஆபத்து மிகப்பெரியது கிஷோர். உன்னை சும்மா விட மாட்டான். திரும்ப திரும்ப உன் நல்லதுக்காகத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்றான் தாமஸ். அவ்வளவுதான். அதற்கு மேல் இந்த பேச்சையெல்லாம் கேட்க முடியாதென்று அந்த கிழவனை கொல்ல தன் கம்பு வளையத்தை முஷ்டியில் மாட்டி ஓங்கினான். ஆனால் என்ன தோன்றியது என்று தெரியவில்லை. அந்த தாக்குதலை வழியிலேயே நிறுத்திவிட்டான். அப்படியெல்லாம் அந்த முகமுடிக்காரன் ஒரே வினாடியில் எல்லாம் திருந்திவிடவில்லை. ஆனாலும் தாமஸை கொல்ல அவனுக்கு மனம் வரவில்லை. அவனிடம் இருந்த கயிற்றை எடுத்து தாமஸை சேரோடு சேர்த்து கட்டினான். அது மட்டுமில்லாமல் அங்கே கிடைத்த பேண்டேஜ்களை எல்லாம் ஒன்றாக்கி அவன் வாயில் வைத்து பொத்தினான். என்னதான் இனி அவர் கத்தினாலும் யார் காதுக்கும் விழாது என்ற ஒரு நம்பிக்கை. இனி போய் நிம்மதியாக சீலனை தேடலாம் என்று கிளம்பிவிட்டான். இதற்கு பிறகான அரை மணி நேரம் சீலன் யார் கண்ணிலுமே மாட்டிக்கொள்ளவில்லை. அவன் பாட்டுக்கு அவன் தேடும் வேலையை பார்த்து கொண்டிருந்தான். அரை மணி நேரம் இது நீடித்தது. அது அவன் எதிர்பார்த்திருந்ததை விட அதிகமான நேரம்தான். ஆனால் அவன் நினைத்தது போல ஒரு பயனும் கிடைக்கவில்லை. சீலன் இங்கே மறைத்து வைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் தென்படவில்லை. ஆனால் இன்னொரு சந்தேகமும் மனதின் ஓரத்தில் எழுந்தது. ஒருவேளை கிஷோர் ஏதாவது ரகசிய அறையில் சீலனை பதுக்கி வைத்திருக்க கூடுமா? அந்த இடம் இங்கே இந்த கட்டிடத்தில்தான் இருக்கிறதா, இல்லை வேறெங்காவது உள்ளதா? மனதுக்குள்ளேயே எதையும் துப்பறிய முடியாது என்று தெரியும் அந்த முகமுடிக்காரனுக்கு. அவன் கைவசம் இருப்பது இப்போது அந்த மருத்துவமனைதான். இங்கே ஏதாவது ரகசிய அறை இருக்கிறதா என்றுதான் அவன் தேடி பார்க்க முடியும். அதை தனது தலையான பணியாக கருதி கொண்டவன் மீண்டும் தொடக்கத்தில் இருந்து அந்த மருத்துவமனை முழுவதையும் தேடத் தொடங்கினான். இந்த முறை ஒவ்வொரு அறையையும் தேடி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம். சில அறைகளுக்குள் போக முடியவில்லை. அவை பேஷண்ட்டுகளுக்கு தனியாக ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்போது பேஷண்ட்டு எல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. உள்ளே புகுந்து பார்க்க வேண்டியதுதான். அதற்கான ஒரு ஏற்பாடும் முகமுடிக்காரனின் கையில் இருந்தது. அவன் தான் என்ன நடந்தாலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற முடிவில் இருந்தான். மயக்கம் தரும் புகையை பரப்பும் ஒரு சிறிய கையடக்க கருவி அவனிடம் இருந்தது. அவன் ஒவ்வொரு அறைக்குள் நுழையும் முன்னதாகவும் அதற்குள் இந்த கருவியை உள்ளே எறிவான். அரை நிமிஷம்தான். கண்ணுக்கு தெரியாத புகை மூட்டத்தை அது பரப்பும். அதை சுவாசிக்கும் எல்லோரும் மயங்கி விழுவார்கள். இந்த நட்டநடு ராத்திரியில் இப்படியான ஒரு வேலை நடந்து கொண்டிருப்பது யாருக்கும் தெரியாது. அவன் ஒவ்வொரு அறையாக புகுந்து கொண்டான். பேஷண்ட்டுகள் தூங்கினாலும் தூங்காமல் இருந்தாலும் அவர்களை உறக்கத்தின் ஆழத்துக்கு அந்த புகை இழுத்து சென்றது. சிறிய அறைகளில் எல்லாம் வேலை சீக்கிரமாக முடிந்தது. பேஷண்ட்டுகள் எல்லாம் பொதுவாக படுக்க வைக்கப்பட்டிருக்கும் பெரிய ஹால்களில்தான் கொஞ்ச நேரம் பிடித்தது. அந்த கருவி உருண்டு போவதை ரிமோட் கண்ட்ரோலால் இயக்க வேண்டியிருந்தது. அது நகர்ந்து நகர்ந்து ஒவ்வொருத்தனின் கட்டிலுக்கு அடியிலாக போய் அவனை மயக்க தூக்கத்தில் ஆழ்த்தும். இப்படியே நூற்றுக்கணக்கான பேரை முகமுடிக்காரன் உறக்கத்தில் ஆழ்த்தினான். ஒரு அறையை திறந்து ஒருத்தனை மயக்க அந்த எந்திரத்தை உருட்டிவிட்ட போது பேஷண்ட் பார்த்து விட்டான். ஏ, யாரது, என்ன பண்ற என்றதற்கு முகமுடிக்காரன் பதிலே சொல்லவில்லை. இதெல்லாம் சாதாரணம். இதற்கெல்லாம் பயந்தால்
முகமூடி போட்டதற்கு என்ன பிரயோஜனம்? கொஞ்ச நேரத்தில் கருவி வேலை செய்து அவனும் மயங்கிவிட்டான். ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி அந்த முகமுடிக்காரன் கால்வாசி மருத்துவமனையை உறங்க வைத்துக் கொண்டிருந்தான். தொடர்ந்து ஒவ்வொரு அறையாக தேடி பார்த்த பிறகும் அவருக்கு ஒன்றுமே சிக்கவில்லை. கிஷோர் ஒருவேளை நிலத்துக்கு அடியில் இரகசிய அறை ஏதாவது ஒன்றை தயார்படுத்தி யாரையாவது உள்ளே அடைத்து வைத்திருப்பான் என்றும் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அப்படியே அந்த தரை முழுக்கவும் நடந்து காலால் தட்டி தட்டி பார்க்கிறான். முஷ்டி மடித்து சுவர்களையும் கொட்டி பார்க்கிறான். எதுவும் வித்தியாசமாக கிடைக்கவில்லை. எந்த அறையிலும் ஒரு இரகசிய அறைக்கான சாத்தியக்கூறு தெரியவே இல்லை. இப்படி இந்த மும்முரமான தேடுதல் நடந்து கொண்டிருக்கும் போதே ராத்திரி கிஷோர் மருத்துவமனைக்குள் நுழைந்தான். ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் மயான அமைதியோடு இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. இரவென்றால் அப்படித்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டாலும் ஒரு சிறு உயிர் நடமாட்டத்தின் ஒலியாவது இருக்கும். பல்லி கூட கத்தாமல் அந்த இடமே அனாதையாக இருப்பது போல தோன்றியது. கொஞ்ச இடங்களில் விளக்கு அணைத்திருந்தது. கிஷோருக்கு இந்த அமைதி போல தோன்றுவதெல்லாம் தனது பிரம்மை என்று நினைத்து கொண்டிருந்தான். இருட்டுக்குள் கிஷோர் ஒரு காரிடாரில் நடந்து போனான். அப்போது ஒரு கதவு திறந்து முகமுடி மனிதன் வெளியே வந்து விட்டான். இருளில் வருவது ஒரு ஆள் என்று மட்டும்தான் தெரியும் அவனுக்கு. அது கிஷோராக இருக்கும் என்று அந்த முகமூடிக்காரன் எதிர்பார்க்கவில்லை. அவன் முகமுடியை பார்த்ததும் கிஷோருக்கு உறுதியே ஆகிவிட்டது ஏதோ சரியில்லை என்று. டேய், யார் ராணி? ராத்திரி நேரத்தில் பேஷண்ட் ரூம்ல இருந்து வர என்னடா பண்ற என்று உரக்க கேட்டான் கிஷோர். அதை பார்த்தெல்லாம் பயப்படவில்லை அந்த முகமுடிக்காரன். அவனுக்குத்தான் அது கிஷோர் என்றே தெரியாதே. இதெல்லாம் ஒரு ஜுஜுபி மேட்டர் என்று நினைத்து கீழே குனிந்து தன் மயக்கம் போட வைக்கும் கருவியை கிஷோரை நோக்கி உருட்டி விட்டான். கிஷோர் அது கிட்டே வந்ததும் ஒரு உதை உதைத்தான். கருவி நேராக முகமுடிக்காரனின் மண்டையில் தாக்கிவிட்டு கீழே விழுந்தது. அதை அந்த முகமுடிக்காரன் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. அவன் அங்கிருந்து ஓடியாக வேண்டும் என்று நினைத்தான். பின்னால் துரத்தும் இந்த சமயோசித புத்திக்காரன் யார் என்று இடையிடையே திரும்பி பார்த்தபடி ஓடினான். ஆனால் அங்கே வெளிச்சத்துக்கு கீழே வரும்போது தெரிந்தது, அவனுக்கு தன்னை துரத்துவது யாரோ பாமரன் கிடையாது, கிஷோர் என்று. செத்தோம் என்று நினைத்து தன் வேகத்தை கூட்டிவிட்டு அங்கிருந்து படுவேகமாக புறப்பட்டான். ஒரு முனையில் திரும்பியதும் அங்கிருந்து காணாமல் போய்விட்டான். கிஷோர் அந்த திருப்பத்துக்கு திரும்பும் போது அவன் மீது ஒரு உதை விழுந்தது. அந்த முகமுடிக்காரன் பேசவில்லை. கையை அசைத்து கிஷோரை வா என்றான். கிஷோர் வந்த வேகத்துக்கு அவனை தூக்கி புரட்டி போட்டு ஓங்கி சுவற்றிலேயே மண்டையை மோதினான். அடுத்தடுத்த அடி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தாமஸ் சொன்னதுதான் நடந்தது. எளிமையான கைச்சண்டைதான் அது. இருந்தும் அதில் கிஷோரின் திறன் முழுமையாக வெளிப்பட்டது. எப்படி ஒருத்தனால் இப்படி மின்னல் வேகத்தில் எளிய முறையை பயன்படுத்தி ஒருத்தனை வீழ்த்த முடியும் என்று கிஷோர் அடிக்க அடிக்க அவனிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டிருந்தான் முகமுடிக்காரன். ஆனால் கற்று ஒரு பிரயோஜனமும் இல்லை. வேறு யாரிடமாவது போய்தான் அதை பயன்படுத்தி பார்க்க முடியும். கிஷோரிடம் எந்த ஜம்பமும் பலிப்பதாக தெரியவில்லை. சுழண்டு சுழண்டு அடி விழுந்தது. மின்னல் தாக்கிக் கொண்டே இருந்தது போல இருந்தது முகமுடிக்காரனுக்கு. துப் என்று தரையில் மல்லாந்து விழுந்தான். யார் ரணி என்று கேள்வி கூட கேட்காமல் அவன் முகமுடியை கழட்ட ஆரம்பித்தான் கிஷோர். கிஷோரின் மருத்துவமனையில் புகுந்த முகமுடிக்காரன் அங்கு கிஷோர் இல்லை என்பதை உணர்ந்து தன் கைவரிசையை காட்டத் தொடங்கினான். அங்கே அவன் சீலன் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறானா என்று தேட வந்திருந்தான். முதலில் தாமஸை தாக்கிவிட்டு அடுத்தது ஒரு கட்டத்தில் கிஷோரையே மோத வேண்டியதாகி விடுகிறது. கிஷோர் அவனை வீழ்த்துவிட்டு அவன் முகமுடியை கழட்டுகிறான். கிஷோர் அந்த முகத்தை இதற்கு முன்னால் பார்த்ததே கிடையாது. அவன் உற்று உற்று பார்த்தான். டேய், யார் ராணி? உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது. இதுக்கு முன்ன ஒரு வேளை நீ என்னை பார்த்துருக்கலாம். என் எதிராளிங்க தான் பாதி பேர் மூஞ்சியை காட்டவே மாட்டேங்கிறாங்களே. முகமூடி போட்டுட்டு சுத்துறானுங்க. முகமூடி போட்டவன் எத்தனையோ பேரை கொண்டு போட்டிருக்கேன். அதில் யாருக்காவது நீ பிரதரான்னு சாவுக்கு வழி வாங்க வந்திருக்கியா?
அப்படி ஏதாவது வந்திருக்கேன்னா சொல்லு, நான் உன்னை மதிக்கிறேன். நீ என் கூட நேருக்கு நேராக சண்டை போட்டு ஜெயிக்க இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஆனால் உன் மொழியை பார்த்தா அப்படி தெரியல, ஹாஸ்பிட்டலில் பல்பு திருடுற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் ஏதோ பெரிய காரியத்துக்கு தான் வந்திருக்க போல இருக்கு. சொல்லு, இப்போ என்ன பண்ண இங்கே வந்த என்றான் கிஷோர். அத்தனையையும் கிளிப்பிள்ளை கேட்பது போல கேட்டுக்கொண்டிருந்தான் அவன். ஆனால் ஒன்றுமே பதில் சொல்லவில்லை. ஏண்டா, உனக்கு வாய் பேச வராதா என்றான் கிஷோர். இல்லை என்று தலையாட்டினான் அவன். அப்போ உன் பேர் என்ன என்றான் கிஷோர். ரிச்சி என்றான். பிறகு அந்த கேள்வியை திரும்ப கேட்டபோது அவனிடமிருந்து பதில் வரவே இல்லை. அந்த பேரை மட்டும் ஏன் சொன்னான் என்று புரியவில்லை கிஷோருக்கு. பேரெல்லாம் வித்தியாசமாக தான் வச்சிருக்க. இங்கே எதுக்கு வந்தான்னு ஆரம்பத்திலிருந்தே கேட்டுட்ருக்கேன், உங்ககிட்டருந்து பேச்சையை காணுமே என்றான் கிஷோர். அதற்கெல்லாம் சுத்தமாக அவனிடமிருந்து பதில் வரவே இல்லை. ரிச்சி பேசவே இல்லை, ஊமை போலவே நடித்தான். டேய், என்னடாச்சு உனக்கு? முதல்ல நல்ல புள்ள மாதிரி நான் கேட்ட உடனே பேரை சொன்னேன், இப்போ என்ன திடீர்னு வேற தான் இருக்க? என்னை தேடி கொல்ல வரவெல்லாம் ஒரு மாதிரி விசித்திரமாக தாண்டா இருக்கீங்க என்றான் கிஷோர். கிஷோர், இவன் தன்னை தாக்க வந்தது இருக்கட்டும், முதலில் இவன் மேல் கவனம் வர காரணமே மருத்துவமனையில் இருந்த மயான அமைதிதானே. அப்படியென்றால் என்ன நடந்திருக்கும்? இந்த மருத்துவமனையில் இருந்த ஒவ்வொருவரையும் இவன் என்ன பண்ணியிருப்பான்? கிஷோருக்கு ஹாஸ்பிட்டல் முழுமையையும் தேடி என்ன நடந்தது என்று அறிந்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. ஆனால் இந்த திருட்டு பயலை விட்டால் காணாமல் போய்விடுவான் என்று கிஷோருக்கு தெரியும். அதனால் ஒரு வேலை செய்தான். கால் ஒழுங்காக வேலை செய்தால்தானே ஓட்டம் எடுக்க முடியும். அதனால் முதல் வேலையாக அவன் கால்கள் இரண்டுக்கும் போகும் நரம்புகளை பாதிக்கும்படி ஒரு தாக்குதல் நடத்தினான். அப்படியே ஸ்தம்பித்து போனான் ரிச்சி. அவனால் நம்ப முடியவில்லை, கிஷோரால் ஒரு எளிய தாக்குதலிலேயே இரண்டு கால்களையும் செயல்படாது ஆக்க முடியுமா என்று வியப்பாக இருந்தது. அவன் கால்கள் துரும்பளவும் அசையவில்லை. ஆனால் அதை நினைத்து அவன் அதிகமாக கவலைப்பட்டு சத்தம் ஏதும் எழுப்பவில்லை. கிஷோர் ரிச்சியை விட்டு போனதும் ரிச்சி அங்கிருந்து எப்படியாவது தப்பிக்க முயன்று கொண்டுதான் இருந்தான். கையில் கிடைத்ததை பிடிமானமாக வைத்து கொண்டு உடலை இழுத்து இழுத்து நகர்ந்தான். ஆனால் எதையும் பிடித்து கொண்டு எழுந்து கொள்ள முடியவில்லை. கால்கள் நடக்க முடியாவிட்டாலும் எப்படியும் முதலில் அதை நிமிர்த்தி நின்று விடலாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் ரிச்சியால் கால்களை நகர்த்தவே முடியவில்லை. அது உணர்ச்சி செத்து கிடந்தது. உடலுக்கு கீழே ரெண்டு செத்துப்போன தண்டுகள் இருப்பதாகத்தான் அவனுக்கே தோன்றியது. ஒருவேளை கிஷோர் தாக்கியது நிரந்தரமானதா? கால்கள் முழுமையாக செயல்படுவதை நிறுத்திவிட வேண்டும் என்று ஏதாவது கோளாறாக்கி விட்டானா? ரிச்சி யோசிக்க யோசிக்க அவன் பொறுமை சோதனைக்குள்ளானது. எப்படியும் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு செய்த எல்லா முயற்சியும் தோல்வியடைந்து கொண்டே இருக்க, கொந்தளிப்பு தாங்காமல் அதுவரை காத்திருந்த அவன் அமைதியை கைவிட்டு, கிஷோர் என்று வாய் கிளிய கத்தினான். கிஷோரை கொல்லலாம் என்று கோபம் வந்தது ரிச்சிக்கு. கிஷோர் காதில் இதெல்லாம் விழவில்லை. அவன் ஒவ்வொரு அறையாக போய் பார்த்தான். கதவு தட்டி பார்த்தால் யாரும் கதவை திறக்கவில்லை. ஒருவேளை நோயாளிகள் தூக்கத்தில் இருக்கலாம் என்று நினைத்தான். ஏனென்றால் நட்டநடு ராத்திரி அப்போது. இருந்தாலும் கிஷோர் தொடர்ந்து எழுப்பிய அதிக சத்தத்துக்கெல்லாம் அவர்கள் எழுந்திருக்க வேண்டும். அவர்கள் இல்லாவிட்டாலும் பக்கத்தாரை வாசிகளாவது எழுந்திருக்க வேண்டும். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. அந்த இடமே மயான அமைதியாக இருந்தது. கிஷோர் என்ன ஆனது என்று யோசித்தவாறு அறைக்குள்ளே நுழைந்தான். ஏற்கனவே அவர்களின் கதவுகள் உடைப்பட்டிருந்தன. எல்லாம் ரிச்சி செய்த வேலை. உள்ளே இருந்தவர்களின் மூச்சோட்டத்தை நாடி துடிப்பை எல்லாம் கிஷோர் சோதித்து பார்த்தான். எல்லாம் அங்கேதான் இருந்தது. ஆனால் அவர்கள் தூக்கத்தில் இருப்பது போல தோன்றவில்லை. அவர்கள் இன்னும் ஆழ்ந்த மயக்கத்தின் பிடியில் இருந்தார்கள். கிஷோர் அவர்களை தண்ணி தெளித்து எழுப்பினான். எல்லோரும் தண்ணீர் தெளித்ததற்கே எழும்பிவிட்டார்கள். கிஷோருக்கு அப்போதுதான் உயிர் வந்தது. கிஷோர் அந்த மயக்க மருந்து வாசனையை காற்றில் ஏற்கனவே உணர்ந்திருந்தான். ஆனால் அவனை அது பாதிக்காததால் அது வெறும் வாசனையாகத்தான் அவனுக்கு தோன்றியது. ஆனால் பாதி பேஷண்ட்டுகள் அந்த மருந்தால் ஆள் உறக்கத்தில் இருந்தார்கள். கிஷோர் எல்லோரையும் தட்டி எழுப்பி முடித்தான். அவர்களிடம் என்ன நடந்தது என்று விசாரித்தான். யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. ரிச்சி அந்த மயக்க கருவியை பயன்படுத்திய போது பார்த்த ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கண்டதை சொன்னார். அவன்,
எதற்காக ரிச்சி இங்கே வந்து எல்லா அறையிலும் உள்ள பேஷண்ட்டுகளை மயங்க வைக்க வேண்டும்? அவன் திட்டம்தான் என்ன? எல்லாரையும் மயக்கி கடத்தப் போகிறானா? இல்லை அவர்கள் உறுப்புகளை திருட திட்டமா? இல்லை அரையறையாக புகுந்து யாரையாவது ஒருத்தனை கொல்ல தேடுகிறானா? முதலில் ரிச்சி தனக்கு வந்த ஆபத்தா இல்லை வேறு யாரோ ஒருத்தனுக்கு வந்த ஆபத்தா என்று யோசித்தான். ரிச்சி வாயை திறந்து தன் பெயரை தவிர வேற ஏதாவது சொன்னால்தான் தெரியும். கிஷோர் இப்படி ஒவ்வொரு நோயாளிகளின் அறையை தேடி போய்க் கொண்டிருந்த போது அவன் மனதில் தாமஸின் எண்ணம் வெட்டியது. இப்படி நம்ம ஹாஸ்பிட்டலெல்லாம் ஒருத்தன் புகுந்து இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லையே. நிச்சயமா தாமஸ் கையில மாட்டியிருக்கணுமே. அவருக்கு தான் திருமண பக்கமெல்லாம் கண்ணும் காது இருக்கே. அப்புறம் எப்படி இவ்வளோ தூரம் நடக்க முடியும்? ஓ, ஒருவேளை என்று யோசித்த கிஷோர் மனதில் என்னென்னவோ தோன்றியது. அவன் மனதில் பயம் வந்து தொற்றிக்கொண்டது. அப்படியே தலை தெறிக்க ஓடினான் அவரை தேடி. அவர் இருந்த அறையில் பார்த்தான். சேரில் கட்டப்பட்டு தரையில் விழுந்து கிடந்தார் தாமஸ். வேக வேகமாய் கட்டை அவிழ்த்து விட்டு அவர் சரியாக இருக்கிறாரா என்று கிஷோர் செக் செய்தான். ஆனால் அவர் வயிற்றை பிடித்து கொண்டே அழாத குறையாக அவதிப்பட்டார். கிஷோர் அதில் பட்ட காயத்தையெல்லாம் பார்த்தான். இரும்பு வளையத்தால் குத்திய காயங்கள் இருந்தன. தாக்கிய ஆயுதம் கூரானது கிடையாது. ஆனால் அடித்தவனின் வலு அதை ஆழ பாய வைத்திருந்தது. அவர் வயிற்று பகுதியில் பயங்கரமான சேதம் இருந்தது. கிஷோர் அதை பார்த்து வருந்தினான். தாமஸுக்கு அவர் காயத்தை குணமாக்கி கொடுத்தான். இப்ப எப்படி இருக்கு சார்? உங்களுக்கு ஒன்றும் வலிக்கலையே. நான் உங்களை குணமாக்கிட்டேன். நீங்க இனிமே சாதாரணமாக நடமாடலாம் என்றான் கிஷோர். என்னவோ கிஷோர், எப்பவும் நான் காயப்பட்டு கிடக்கிறதும் நீ வந்து காப்பாத்துறதுமா தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னமும் அப்படிதான் நடக்குமோ என்னவோ. நான் இந்த ஹாஸ்பிட்டலில் தங்கினது உனக்கு உதவி பண்ணதான், உனக்கு பாதுகாப்பு தர்றதுக்கு தான். ஆனால் நான் உன்னை காவல் காக்கிறதுக்கு பதிலாக நீ என்ன பார்த்துக்க வேண்டியிருக்கு? உதவியாக வந்த நானே உனக்கு இப்போ சுமையாயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அடுத்த வாட்டி நடக்காமல் பார்த்துக்கிறேன். அந்த ராஸ்களை நீ பிடிச்சிட்டியா? வித்தியாசமாக சண்டை போட்டான். அவன் என்கிட்ட இருந்தோ அவங்கிட்ட இருந்தோ ஒரு பொட்டு சத்தம் வெளியே வரக்கூடாதுன்ற நோக்கத்தோடு சண்டை போட்டான். வித்தியாசமாக இருந்தது. அவன் இங்கே எதுக்கு முதல்ல நுழைஞ்சானே தெரியல. ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு தான் வந்திருக்கான். ஆனால் எதுக்கு வந்திருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா என்று கேட்டார் தாமஸ். அப்போ உங்ககிட்டயும் ஊம கொட்டானதாக இருந்திருக்கானா? எனக்கு தெரியல. அவனை பார்த்தா என்னதான் விசாரித்தாலும் வாயை திறக்கவே மாட்டான் போல தெரியுது. ரொம்ப கர்வமாக இருக்கான். அவன் எப்படி டீல் பண்ணுறதுன்னு இனிமேல் தான் பார்க்கணும். அவனை பிடிச்செல்லாம் வச்சாச்சு, விசாரிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் வாங்க என்று அழைத்து போனான் கிஷோர். கிஷோர் முன்பு கணித்ததுதான் பிறகும் நடந்தது. ரிச்சியை பிடித்து ஒரு தனித்த அறையில் போட்டு அடித்து வெளுக்க தொடங்கினார்கள். அவனை யார் அனுப்பினார்? அவன் நோக்கம் என்ன? யாரையாவது கொல்ல வந்தானா? முதலில் அவன் கிஷோரின் எதிரியா இல்லை மருத்துவமனையில் யாரையாவது கொல்ல வந்தானா என்று பல கேள்விகள். ஒன்றுக்கு கூட ஒரு ஜாடையில் கூட அவன் பதில் தருவதாக இல்லை. என்னதான் அடிப்பட்டாலும் சித்திரவதைப்பட்டாலும் அவன் கண்கள் சிலை போல உறைந்து பார்த்து கொண்டிருந்தன. பதில் தரமாட்டேன் என்பதில் அத்தனை கர்வம், அத்தனை மிடுக்கு. கிஷோருக்கே அவனை பார்க்க திகைப்பாயிருந்தது. என்ன தாமஸ் சார், இரும்பு மாதிரி இருக்கான். என்னெல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணா நான் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவேன். நான் இந்த பையனை பாருங்களேன், கல்லு மாதிரி இருக்கான். எனக்கு இவனை பார்க்க ஏதோ சிலைக்கு உயிர் வந்த மாதிரி தோணுது. இப்போதான் ஞாபகம் வருது, எனக்கு முன்ன மூணு நாளில் டாப் டாக்டர் டெஸ்ட் இருக்குது. அதுக்கு போய் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் போய் வேலையை பார்க்குறேன். எனக்கு இவங்க கூடயே மாரடைச்சிட்டு இருந்தா எதுவும் நடக்காது. எனக்கு பிரேக் வேணும் என்றான் கிஷோர். தாமஸ் புரிந்து கொண்டான். கிஷோரிடமிருந்து அந்த விசாரணை பொறுப்பை முழுமையாக வாங்கி கொண்டான். கிஷோர் ரூமுக்கு போய் புத்தக குவியல்களுக்குள் குதித்து விட்டான். எல்லா புத்தகத்தையும் தூசு தட்டி திரும்ப திறந்தான். அதில் எழுதியிருப்பதை படிக்க படிக்கத்தான் தானும் கொஞ்ச நாள் மருத்துவத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தோம் என்று நினைவு வந்தது கிஷோருக்கு. அந்த புள்ளியிலிருந்து கிஷோரின் அடிதடி, விரோதம், கோபம் எல்லாம் காணாமல் போய்விட்டது. அவனுக்கு நிம்மதி வரத் தொடங்கிவிட்டது. புத்தகத்துக்குள் மறைந்து போனான். ஒரு வார்த்தை சொன்னால் அது கொடுக்கும் இமேஜை கிஷோரால் அப்படியே காண முடிந்தது. கிஷோர் படிக்க தொடங்கிய ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கஷ்டம் அனுபவித்தான். அதாவது அவன் படிக்கும் வார்த்தைகள் என்ன என்றே அவனுக்கு புரியாது. ஆனால் இப்போது அவன் படிக்கும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும்
அவனுக்கு விஷுவலாக வருகிறது. சொல்லப்போனால் அவன் படிக்கும் புத்தகத்தில் இருக்கும் சொல்லாட்சி முறையை விட அவன் சிறந்த சொற்களோடு இன்னும் எளிமையாக புரியும் விதம் அதே விஷயத்தை சொல்லலாம் என்று தோன்றியது அவனுக்கு. ஒரு சொல் சொல்வதென்றால் அது உருவாக்கும் இமேஜ் முக்கியமானது. இமேஜ் உருவாக்காத சொல்தான் அறிவுக்கு பிரச்சனையே. அது எந்த ரீதியிலும் உள்வாங்கப்படவில்லை. கிஷோர் நோய் சார்ந்து படித்தான். அது பற்றி புத்தகத்தில் மட்டுமே மூழ்கி கிடக்காமல் அது சம்பந்தமான இமேஜை தேடினான். ஒரு டியூமர் எப்படி இருக்கும், எப்படி அது வளர்ச்சியடையும் என்பது பற்றியெல்லாம் அவனுக்கு கேள்வி ஞானம் இருந்தாலும் அது பார்க்க எப்படி இருக்கும் என்று பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாகப்பட்டது. கிஷோருக்கு ஒவ்வொன்றும் புரிய ஆரம்பித்தது. இத்தனை சக்தி இருக்கிறதே, உடன் வரையவும் கற்றுக்கொண்டால்தான் படிப்பதையெல்லாம் வரைந்து விஷுவலாக்கி மனதுக்குள் ஏற்றிக்கொள்ளலாமே என்று தோன்றியது. மனுஷன் ஒரு முறை அறிவின் ருசியை கண்டுவிட்டால் எல்லா அறிவும் அவனுக்கு வேண்டும் என்றுதான் தோன்றும். பல கலைகளில் ஒரு மனுஷனால் தேர முடியும். ஒரு துறையை அல்லது ஒரு விஷயத்தை கற்க 1000 மணி நேரம் செலவிட்டால் யாராயிருந்தாலும் அதில் எக்ஸ்பர்ட் ஆகிவிடலாம் என்று மால்கம் கிளாட்வெல் சொன்னதை கிஷோர் நினைவு கூர்ந்தான். அப்படியானால் ஓவியம் கற்றுக்கொள்ள 1000 மணி நேரம், மருத்துவத்துக்கு 1000 மணி நேரம் என்று அயராமல் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதிகம் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அறிவு தன்னை அடைய ஈஸியான குறுக்கு வழிகளையெல்லாம் கற்றுக் கொடுக்கும். 2-3 துறையை கற்க விளைகிறவன் 2-3 துறைகளை சேர்த்து வேறு யாரும் காண முடியாத அறிவின் தரிசனத்தை அடைவான். மிரோஸ்லோப் ஹோலுப் என்று ஒரு இம்யூனாலஜிஸ்ட் இருந்தார். அவர் ஒரு இம்யூனாலஜிஸ்ட் மட்டுமல்ல, ஒரு கவிஞனும் கூட. இம்யூனாலஜிஸ்டாக அவர் பெற்றுக்கொண்ட அறிவையெல்லாம் அவர் தன் கவிதைகளில் பயன்படுத்தி உலக புகழ் அடைந்தார். அது மாதிரிதான் சம்பந்தமே இல்லாத விஷயத்தை ஒன்று சேர்த்து புது தரிசனத்தை காண வேண்டும் என்று கிஷோர் நினைத்தான். ஆனால் கிஷோர் வாழ்க்கையில் இப்போது மருத்துவம் நுழைந்திருப்பதே ஒரு அதிசயம். இதில் 10,000 மணி நேரம் செலவிட வேண்டிய இன்னொரு துறை வந்துவிட்டால் என்னாவது, வாழ்க்கை தாங்குமா என்று யோசித்தான் கிஷோர். கிஷோர் 10,000 மணி நேரத்துக்கு மேல் செய்த ஒரே விஷயம் சண்டையிடுவது மட்டும்தான். தொடர்ந்து சண்டையில் தியானத்தில் அவன் ஆழ்ந்த கவனம் செலுத்தி வந்தான். அதனால்தான் அவன் அடைய வேண்டிய தேர்ச்சியை அவனால் அடைந்து காட்ட முடிந்தது. மனுஷன் பெரிய ஆளாக இருக்க எல்லா துறையிலும் விற்பன்னனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்தில் தேறினாலே அவன் மனம் அமைதியாகிவிடும். பெரிய படிப்பாளியாக இருந்து கொண்டு ஒரு பிரபல கிரிக்கெட்டர் பெயரை சொன்னால் யாரு என்று கேட்பது மாதிரி இருந்தால் கூட ஒரு அமைதி கிடைக்கும். அதிக விஷயத்தை நினைவு வைத்திருக்க ஆர்வப்படுபவன் அவன் சம்பந்தமில்லாத விஷயத்தையெல்லாம் மறந்தாக வேண்டும். அது மூளைக்குள் ஞாபக வைக்க இடம் பண்ணி கொடுக்கும். கிஷோர் படித்து கொண்டே இருந்தான். அவனுக்கு தான் தனக்கு வைக்கப் போகும் தேர்வுக்கு உகந்ததைத்தான் படிக்கிறோமா என்று கேள்வி எழுந்தது. இல்லை என்பதுதான் பதில். அவன் அடுத்து எதிர்கொள்ளப் போகும் எக்ஸாம் பேஷண்ட்டுகளை நேரடியாக பார்த்து அவர்களை சோதனை செய்ய வேண்டும். அதற்கு வேண்டிய ஞானம் கிஷோருக்கு ஏற்கனவே இருக்கிறது. ஆனாலும் ஞானத்தில் ருசியை அடைந்துவிட்டால் வாசிப்பு அதை நோக்கிய குறுக்கு வழி என்று தெரிந்துவிடும். கிஷோர் படிப்பதை நிறுத்தவே இல்லை. ஒரு புத்தகத்தை முடித்துவிட்டு அடுத்த புத்தகத்துக்கு போனான். அப்படியே அவனுக்கு பல நாள் இரவு கழிந்தது. அவனுக்கு யாரையும் விட தான் தேர்வுக்கு பயங்கர தயாராக இருப்பது போல தோன்றியது. தேர்வுக்கு முந்தைய நாள் நிம்மதியாக தூங்கி எழுந்தான். சிம்பிளாகவும் ஸ்டைலாகவும் உடை உடுத்தி வந்த டாக்டர்கள் ஏராளமான பேர் அறை முழுக்க நிரம்பியிருந்தார்கள். கிஷோர் அவர்களில் இருந்து தனித்துவமாக தெரிந்தான். ஏனென்றால் அவன் அத்தனையாக உடையில் எல்லாம் கவனம் செலுத்தவில்லை. போன வாரம் அணிந்த சாதாரண ஒரு டீஷர்ட்டோடு வந்திருந்தான். அவனுக்கு அன்றே அளவெடுத்து தைத்த மாதிரி புது உடுப்பில் வந்திருந்த மற்றவர்களையெல்லாம் பார்க்க கொட்டாவி வந்தது.